ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதியே ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் அஸ்மத் தேசிகம் அஸ்மதீய பரமாச்சாரியாண சேஷான் குரும் சூடாதேசிக தத்குரும் யதிவரம் பூர்ணம் முனிம் யாமுனம் ராமம் பத்மவிலோச்சனம் முனிவரம் நாதம் ஷட த்வேஷிணம் சேனேஷம் ஸ்ரியமிந்திரா சஹசரம் நாராயணம் சம்ஸ்ரயே. சுவாமி தேசிகனின் சரித்திரத்தை ஆச்சரியமாக அனுபவித்து வந்தோம். முதல் நாள் தொடங்கி ரெண்டாவது நாள் மூன்று நாள் கிட்டத்தட்ட மூணு நாட்கள் ஆறு மணி நேரம் தேசிக சரித்திரத்தை அனுபவிச்சிருக்கோம். சுவாமி தேசிகன் பிறந்ததற்கு காரணம் என், யாருக்கு பிறந்தார், அவரின் தாயார் குலம் யாது, தந்தையாரின் குலம் யாது, அவர் சிறு வயதில் எப்படி இருந்தார், அப்பிள்ளாரிடம் பாடம் பயிலும் வரை காஞ்சிபுரத்தில் வசித்து வந்தார், அவர் மாமாவும் குருவுமாக இருக்கக்கூடிய அப்பிள்ளார் சுவாமி பரமவதித்த பிறகு அவர் குடும்பத்தோடு நேரே திருவஹீந்திரபுரம் பணிபதிபுரம் அங்கு சென்றார். அங்கு ஹயக்ரீவனின் லாலாமிரதத்தை பெற்று ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் இத்தியாதிகள் சம்ஸ்கிருதம் ஸ்லோகம் தமிழ் பிரபந்தம் பல வியாக்கியானங்கள் இயற்றினார் சுவாமி. பின்பு அவரே திரும்பி காஞ்சிபுரத்துக்கு வரவேணும்னு நினச்சார். வரணும்னு நினைக்கும் போது தான் முதல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் போனார். ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு பெருமாள் தாயார் ரங்கமன்னார் கோதா பிராட்டியை சேவித்தார். இன்னொரு விஷயம்னா, நமக்கு சரித்திர நூல்களில் சொல்லும்போது ஒரு பஞ்சாபி இருக்கார் சுவாமி. பஞ்சாபி எங்கேருந்து தேசிக சரித்திரத்தில் வந்தார் அப்படின்னா, பல வைஷ்ணவ குடும்பங்களில் எல்லாரும் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ வாசுதெய்வ குடும்பகம், அதனால் வந்து கலிப்ரலதிலக்ஷணைஹி கலிதசாக்கிய லோகாயதைஹின்னு துருஷ்க பகுநாமுகேன்னு எடுக்கிறார். துருஷ்காவை கண்டா எதிர்ப்பு. ஆனால் இப்போ எல்லாரும் வந்துவிட்டா வாசுதெய்வ குடும்பகம், அதனால் இப்போ வந்து அதுக்காக நான் சொல்ல வரல. முக்கியமாக என்னென்னா, ஒரு பஞ்சாபி வடக்கிந்தியக்காரர், அவர் சுவாமி தேசிகனை பற்றி 10 வருஷம் ஆராய்ச்சி செய்து திருவஹீந்திரபுரத்தில் வசித்து காஞ்சிபுரத்தில் வசித்து அவருடைய பிஹெச்டியே தேசிகன் வாழ்க்கை தான். அதனால் அவர் ஒரு பெரிய ஒரு கிரந்தம் போட்டிருக்கார். நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கிறவா புஸ்தகம் போடுறோமோ இல்லையோ, போட்டாலும் படிக்கிறோமோ இல்லையோ, பஞ்சாபிகள் போடுறா. அர்த்தம் என்னென்னா, சுவாமி தேசிகனின் அந்த ஆச்சாரியத்துவம் யாரை வேணாலும் ஈர்க்கும், அதில் சந்தேகமே கிடையாது. அப்பேற்பட்ட சுவாமி ஒரு விஷயம் அந்த புஸ்தகத்தில் சாதிக்கிறார். என்னென்னா, அவர் திருவஹீந்திரபுரத்தில் இருந்தார், காஞ்சிபுரத்தில் வசித்தார், சத்யா காலத்தில் வசித்தார், அது பெரிய விஷயம் இல்லை. அவர் வடநாட்டு திவ்ய தேசங்களுக்கெல்லாமும் போயிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வந்ததாக சங்கல்ப சூரியோதயத்தில் மேலோட்டமாக எடுக்கிறார். 6வது அங்கத்தில் விவேகன்கிற அந்த ராஜா ரதம் எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக போகிறான். அயோத்தியாவுக்கு போகிறான், ஷால கிராமத்துக்கு போகிறான், மதுராவுக்கு போகிறான், அதே மாதிரி தட்சிண துவாரகா மன்னார்குடி க்ஷேத்திரத்து பக்கம் வரான், அதே மாதிரி மேலக்கோட்டை பக்கம் போகிறான். இப்படி எல்லாம் க்ஷேத்திரங்கள் போயிட்டு வராப்பில் இருக்குது. ஆனால் அதில் இன்னொரு விசேஷம்னா, தேசிகன் எடுக்கிறார் அயோத்தியாவில் பார்த்தா ரொம்ப வருத்தப்படுறானா விவேகன்கிற ராஜா, ஏன்னா ஏமாற்றக்கூடிய அந்தணர்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கலாம். அதாவது நீங்கள் பூரி க்ஷேத்திரத்துக்கெலாம் போயிருக்கலாம் தெரியல, அங்கே போனாலே ஒரு 1000 பண்டாரங்கள்னு இருப்பா, அவள் பாண்டாக்கள்னு பேர், அவள் கையை பிடிச்சின்னு இழுத்துன்னு போயிடுவா. அப்படி எங்கே போகிறா, இங்கே ஒருத்தர் பிடிப்பார், அங்கே ஒரு பிடிப்பார். அதனால் கிட்டத்தட்ட வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு கிட்டத்தட்ட வாசுகி மந்தனம் தான் அந்த இடத்துல. இப்படியெல்லாம் தேசிகன் எடுக்கிறார். அதில் ஒரு விஷயம் சாதிக்கிறார் சுவாமி. சங்கல்ப சூரியோதயத்தை பற்றி முந்தானேத்திக்கு மேலோட்டமாக சொன்னேன். அது பெரிய ஒரு நாடகம். அதை காலக்ஷேபம் செய்வதற்கும் காலக்ஷேபம் செய்தால் பெறுவதற்கும்
அந்த ப்ரீ ரெக்விசிட்ஸே கொஞ்சம் தனி. ஏன்னா அதில் மீமாம்சா சாஸ்திரத்துலேருந்து சுவாமி தேசிகன் சேஸ்வர மீமாம்சான்னு ஒரு கிரந்தம் சாதிச்சார், மீமாம்ச பாதுகான்னு ஒரு கிரந்தம், அதில் என்ன பல விஷயங்கள் எடுக்கிறார். நான் சுவாரஸ்யமாக ஒரு ரெண்டு விஷயங்கள் சொல்கிறேனே. அதில் சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகம், பிக்ஷேதி சிஷ்யஜன ரக்ஷண தக்ஷிணேதி. கலியுகத்தில் போக போக எப்படி இருக்கும்னு யாரோ தேசிகனை பார்த்து சங்கல்ப சூரியோதயத்தில் கேட்குறா. அவர் சொல்கிறார், போக போக சன்னியாசிகள் வருவா, பிக்ஷேதி சிஷ்யஜன ரக்ஷண தக்ஷிணேதி. எனக்கு கொடுக்காத, பெரிய சிஷ்ய பரம்பரையை காப்பாற்றுறேன், அதனால் எனக்கு தனம் கொடுன்னு கேட்பாளாம். பிக்ஷேதி சிஷ்யஜன ரக்ஷண தக்ஷிணேதி. எனக்கு கொடுக்காத, நான் சன்னியாசி, ஒரு பெரிய கல்யாண மஹால் கட்டுறேன், அதுக்கு தனம் தேவை, குடுன்னு கேட்பாளாம். இப்படி எழுதிட்டு தேசிகன் எழுதுறார், கலியுகத்தில் போக போக சன்னியாசிகள் எப்படி இருப்பாங்கிறார். பணக்காராள் அப்படின்னு சன்னியாசிகள்னு எழுதிட்டு பிராக்கெட்ஸில் பணக்காராள்னு போட்டுக்கலாம்னு தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்தில் எடுக்கிறார். அப்படின்னு சுவாமி நிர்வாகம்னா அவர் எவ்வளவு தூரம் பவிஷ்ய காலத்தை நினச்சி பார்த்துருப்பாருன்னு தெரியும் பாருங்க. ஏன்னா ஒரு ஆச்சாரியத்துவம், ஒருத்தர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பல பேர் வந்து, இப்போ இங்கே சொல்கிறேன் உபன்யாசம், வெளிநாட்டில் போய் சொல்கிறேன், உள்ளூரில் சொல்கிறேன், எல்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னு சொல்லுவாள். மனுன்னா சொல்கிறேன், ஐயோ எங்களுக்கு வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு அப்படின்பா. அப்போ தான் எனக்கு தோணும், ஏன் சுவாமி ஒரே வைஷ்ணவ குலத்தில் தானே நம்மளும் வந்திருக்கோம், இது எல்லாரின் கடமை என்னோ. இது என்ன எடுத்துன்னா, அவள் பிள்ளைகள் கூகுள்லேயும் அங்கேயும் வேலை பார்க்கறது பிராமண கோஷ்டிலேயே சேர்த்துக்கலவா. இந்த உபன்யாசகர்கள் 10 பேருக்கு தான் இது கடமைன்னு வச்சுட்டுருக்கா, அது தவறு. எந்த வேலை பார்த்தாலும் நம்ம சிறு வயதிலிருந்தே பகவத்ஞானத்தை அழகாக மூட்டணும். இந்த இன்ஜெக்டிங் டிவோஷன் டுவர்ட்ஸ் த லார்ட் இஸ் அன் ஆர்ட். டே நீ செய்யலை சாமி கண்ணை குத்தும், ஒன்னே ஒன்று சொல்கிறேனே, குத்தினால் அது சாமியே கிடையாது. ஏன்னா தேசிகன் எடுக்கிறார், நித்தியம் அஜ்ஞாத நிகிரகா, எங்கள் பிராட்டிக்கு தண்டனைனா என்னேனே தெரியாதாம், தண்டனைன்னு தெரியாதவள் பிராட்டியார். அந்த பிராட்டியை பற்றி ஆச்சரியமாக சொல்கிறார், அவளுக்கு என்னேனே தெரியாது, அவள் போய் கண்ணை குத்துவளா, இந்த கண்ணை குத்தும், சாமி இதை செய்யும் அதை செய்யும், அதுக்காக அங்கப்பிரதட்சிணம் பண்ணுறது, அதுக்காக அடிப்பிரதட்சிணம் பண்ணுறது, அதுக்காக குத்திக்கிறது, அதுக்காக நெருப்பில் நடக்கிறது, இதெல்லாம் கேட்கறது எங்கள் பெருமாள் கிடையாது. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு கேட்கறது தான் பெருமாள். ஏதேனும் ஒன்றை கொடு, உன்னால் முடிஞ்சதை கொடு தான் கேட்பறே ஒழிய, ஒரு பிள்ளை கார்த்தால் எழுந்த உடனே அம்மா போய் தட்டுறது அம்மா அப்படிங்கிறது, அம்மா பார்க்குறா என்னன்னு, கத்தியை வச்சுக்கிறது, நீ இது செய்யவில்லை நான் உன்னை விடமாட்டேன், அது மாதிரி தான் இருக்குது. நம்ம பகவான்கிட்ட நெருப்பில் நடந்து உடம்புல குத்திண்டு கேட்டா இதுக்கெல்லாம் அசர்றமாட்டான் பகவான். ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரம் அர்த்தினாம் அர்த்தித்தார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுஹிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜமாஸ்ரயேன் குரத்தாழ்வான் எடுக்கிறார். பெருமாள் கேட்டதை கொடுப்பறாம், மோக்ஷத்தையே கொடுப்பர். ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் பரமம் பதம்பா, மோக்ஷத்தையே கொடுக்கிறவருக்கு இகலோக சௌக்கியம் ஒரு ரெனாட்டர் என்னக்காரது டஸ்டர் கொடுக்க தெரியாதா இல்லையா. ஆனால் அந்த டஸ்டரை கேட்டுவிட்டா மோக்ஷம் கேட்குற ஆசை பெருமாள் கிட்ட வராது. அதனால் பெருமாள் கிட்ட வேண்டி எதையும் கேட்கவே கூடாது. மோக்ஷத்தை அவர் கொடுப்பார், மோக்ஷத்தை அவர் நிச்சயமாக கொடுப்பார். ஆனால் ஆச்சாரியன் கிட்ட போய் நாம் செய்ய வேண்டிய சரணாகதி, எலுமிச்சம்பழத்தை கொடுத்து ராஜ்யத்தை பெருமாப்பலே. உன்னே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்கோ, தேசிக சம்பிரதாயத்தை தேசிகன் தெளிவாக ஒரு விஷயம் சாதிக்கிற ரகசியத்திரே சாரத்தில், நம்ம கேட்கணும் ஆனால் அந்த முயற்சிங்கிறது கர்வத்தில் இருக்கப்படாது. நான் பரண்யாசம் பண்ணியிருக்கேன் எனக்கு மோட்சம் உண்டு கிடையாது, பரண்யாசம் மோக்ஷத்தை கொடுக்காது, பரண்யாசம் செய்ததால் மனமகிழ்ந்த பகவான் தான் மோக்ஷத்தை கொடுக்கணும், ஆனால் அதுக்கு செய்யணும். இப்போ இது இத்தனையும் பேசிவிட்டு சரணாகதியை பற்றி பேசிவிட்டு செய்ய வேண்டுமான்னு கேட்டால் அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, தெரிஞ்சுண்டா போறோம்னுட்டா இது கிட்டத்தட்ட அத்வைதவாதம் மாதிரி ஆயிடுறது. அதாவது வார்த்தைகளை தெரிஞ்சுக்குங்கோ, அந்த வாக்கியங்களை தெரிஞ்சுக்குங்கோ, வாக்கியங்களை தெரிஞ்சுனுட்டா மோக்ஷம், வாக்கியார்த்த ஜானம் மோக்ஷங்கிறது அத்வைத்தம். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி இதெல்லாம் தெரிஞ்சு கொடுத்தானே மோக்ஷங்கிறது. அதே மாதிரி சரணாகதி, அதை பற்றி தெரிஞ்சாலே மோக்ஷம்னுட்டா சரணாகதி பண்ண வேண்டாமான்னு தேசிகன் கேட்குறார். அதை செய்ய வேண்டும், ஆனால் அதில் ஒரு செருக்கு ஏற்படக்கூடாது. அதுக்கு நிறைய மகாபாரதத்துலேருந்து சொல்லணும்னா உதாரணம்லாம் நினச்சேன், ஆனால் நீ கல்பச்ச காலோ, காலம் ரொம்ப குறைச்சலாக போயிடுத்து. 6க்கு ஆரம்பிக்க வேண்டியது 6.5 7.5 7:10 ஆயிடுது, இப்போ 7.5.
அதனால் நாழி கடந்துட்டே போகிறது. த கிளாக் ஹேஸ் ஸ்ட்ரக் டூ அப்படின்னு ஆலிவர் கோல்ட்ஸ்மித் ஒரு போயம் எழுதினார் அந்த த சிட்டிஸ் நைட் பீஸில். அந்த மாதிரி ஆயிட்டுருக்கு. அதனால் அடியேனை க்ஷமிக்க பிரார்த்தனை செய்கிறேன். கொஞ்சம் தாமதமாக ஆரம்பித்ததுக்கு அடியேனை மன்னிக்கணும். அதனால் இப்போ மேலே கதை நகரம். கதையில் சுவாமி தேசிகன் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்றார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளே ஒரு தீட்டின் காரணமாக, தெருவில் ஒரு தீட்டின் காரணமாக ஆண்டாளின் பவனி ரங்கமன்னாரோடு தேசிகன் இருந்த குடிசில் வழியாக வருது. பிரதோஷத்துக்கு மௌனவிரதம் இருக்கார் சுவாமி. ஆனால் ஆண்டாளை பார்த்த அந்த சந்தோஷத்தில் வாயை விட்டு கோதாவை பார்த்து ஸ்துதி செய்கின்றார். அதில் ஒரு விஷயம் ஆச்சரியமாக எடுக்கிறார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் சொல்கிறோம் ராமானுஷ நூற்றந்தாதி இருக்குது பாருங்கோ, திருவரங்கத்த முதனார் சாதிச்சன் ராமானுஷ நூற்றந்தாதி, அதுக்கு பிரபன்ன காயத்ரின்னு பேர். பிரபன்னாளுக்கு காயத்ரி, ராமானுஷ நூற்றந்தாதின்னு பேர். ஆனால் ராமானுஷ நூற்றந்தாதி மனப்பாட்டமாக எவ்வளோ பேருக்கு தெரியும்னா தெரியலை. திருவாய்மொழி திராவிட வேதசாகரம் இல்லையா, நம்ம தனியன் சொல்லும்போதே திராவிட வேதசாகரம்னு சொல்கிறோம். ரிஷிம் ஜுஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமிவோத்திதம் சஹசிரசாக்காம் யோத்ராட்சீம் திராவிடீம் பிரம்ம சம்ஹிதாம்னு பராசர பட்டர் திருவாய்மொழியை பற்றி எடுக்கிறார். திராவிட வேதமாம் இது. அந்த திராவிட வேதமான இந்த திருவாய்மொழி எத்தனை பேருக்கு தெரியும்னு கேட்டால் ஏதோ கோவில் திருவாய்மொழின்னு அங்கே ஒரு பத்து, உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன் தெரிகிறது, ஆறாவமுதே தெரிகிறது, அம்சரேய மடனாராய் கொஞ்சம் தெரிகிறாப்புல இருக்குது, அதே மாதிரி ஆங்காங்கே தெரிகிறதே ஒழிய 1102 பாசனங்களும் தெரிகிறாப்புல இல்லை. திருமங்கை ஆழ்வார் சாதிச்ச 6 பிரபந்தத்தில் ஏதாவது ஒன்று தெரியுமான்னா பெரிய திருமொழி ரொம்ப கஷ்டம், சிறிய திருமடல் ஒரு மாதிரி கொஞ்சம் தெரிகிறாப்புல இருக்கும், பெரிய திருமடல் கொஞ்சம் குழப்பம். இப்படி போட்டு திருநெடுந்தாண்டகம் திருக்குறுந்தாண்டகம் பேரெல்லாம் தெரிஞ்சாலே பெரிய விஷயமா இருக்கு இப்போ. அதனால் இவ்வளவு பிரபந்தங்களும் ஆங்காங்கே பேர் தெரியறது, பாசுரங்கள் தெரியறது. ஆனால் அதே ஆண்டாள் சாதித்த 30 பாசுரங்கள் திருப்பாவை கிட்டத்தட்ட எல்லாருக்கும் மனப்பாட்டமாக தெரியறது, இது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு எல்லாரும் கேட்டாலாம். மற்ற ஆழ்வார்கள் நம் ஆழ்வார், பெரிய ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், பொய்கையில் பிறந்த பொய்கை ஆழ்வார், பேயாய் பகவானிடத்தில் பேயாய் கிடந்த பேயாழ்வார், தான் பகவானை வெறுப்பவர்களுக்கு பூதமாயும் பகவானை விரும்பும் தொண்டனாயும் இருந்த பூதத்தாழ்வார், தொண்டர்களுக்கு அடியின் பொடியாயிருந்த தொண்டரடி பொடியாழ்வார், இத்தனை பேர் சாதிச்ச பிரபந்தம் மனப்பாட்டமாக தெரியல. ஒரு சின்ன பெண்ணு மணவாள மாமன்கள் சாதிச்சார். அஞ்சு குடுக்குறி சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்டாள் சாதித்த திருப்பாவை எல்லாருக்கும் தெரியறது எப்படின்னு கேட்டார். அதுக்கு தேசிகன் சமாதானம் சொல்கிறார், ஒரு பூமி, அந்த பூமிக்கு செவிஸ்தானமாக இருப்பது புற்று. வேதத்தில் இருக்கு வசுதா, வசுதானா என்ன, பூமி. பூமியை பற்றி தேசிகன் பூஸ்துத்தின்னு தனியாக பாடியிருக்கார். அந்த பூஸ்துதியில் பூமி தேவியை பற்றி ஆச்சரியமாக சொல்கிறார், விஸ்வம்பரா வசுந்தரா வசுதா வசுமதி விபுலா மேதினி மாதவி மாதவ பிரியா, இதெல்லாம் பேரை கொடுக்குறார். இதெல்லாம் பூமி தேவிக்குரிய பேர். பூமியையே தாங்குபவள் விஸ்வம்பரா. அந்த பூமிக்கு காது இருக்கணுமோனோ, காது தான் நம்ம பார்க்கக்கூடிய கரையான் புற்று, அதுக்கு வல்மீக்கம் என்று பெயர். வல்மீக்கத்தில் இருந்து தான் தவம் செய்து தான் தோன்றியதால் அவருக்கு வால்மீகி என்று பெயர். மொத்தத்தில் பூமாதேவி காதுலேந்து பிறந்தார் வால்மீகி. காதுலேந்து பிறந்த வால்மீகி பாடினர் 24,000 ஸ்லோகங்களோடு கூடிய இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீமத் ராமாயணம். பூமி தேவி காது, காதிலிருந்து பிறந்த வால்மீகி 24,000 ஸ்லோகம் பாடுறார். ஆனால் கோதாதேவி யாரு, சாக்ஷாத் பூமி தேவி. பூமி தேவி காதே 24,000 பாடுறது அப்பா ஆச்சரியப்படலை. பூமி தேவி ஆண்டாள் 30 பாசுரம் பாடினா ஆச்சரியமான தேசிகன் கேட்கிறார், வல்மீகதா ஸ்ரவணதோ வசுதாத்மனஸ்தே ஜாதோ பபூவ சமுனிஹி கவிசார்வ பௌமஹ கோதே கிமத்புதமிதம் யதமிஸ்வதந்தே பக்தாரவிந்தமகரந்த நிபா பிரபந்தாகான்னு எடுக்கிறார். இன்னொரு விஷயம், பெருமாள் 108 திவ்யதேசங்களுக்கும் முதல் ஸ்தானமாக இருக்கக்கூடிய
ஆச்சரியமான திவ்யதேசம் பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம். மற்ற திவ்யதேசங்களில் பெருமாள் கிழக்க நோக்கி கிடப்பர், கிழக்க நோக்கி நிற்பர், கிழக்க நோக்கி இருந்திருப்பர். அமரும் கோலம், இருக்கும் கோலம், எல்லா கோலமும் கிழக்க நோக்கி இருக்கும். விஞ்சி விஞ்சி போனால் வடக்கு நோக்கி இருக்கும். ரொம்ப சில திவ்யதேசங்களில் மேற்கு நோக்கி இருக்கும். ஆனால் 108 தலைமையான ஸ்தானம் ஸ்ரீரங்கம், அங்கே தெற்க நோக்கி இருக்கார். தென்திசை இலங்கை நோக்கிங்கிறார். எதுக்கு இலங்கை திக்கை நோக்க வேண்டும்? அந்த இலங்கை திக்கை எதுக்கு நோக்க வேண்டும் என்று கேட்டால், அதுக்கு சமாதானம் சொல்கிறார், திக் தக்ஷிணாபி, கீழே இருக்கிறது ஸ்ரீரங்கத்திலேருந்து தெற்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டாள் நாச்சியாராம், ஆண்டாள் நாச்சியாரின் திருத்தகப்பனாராக இருக்கக்கூடிய விஷ்ணு சித்தரான பெரியாழ்வாராம், தன் பத்னியையும் தன் மாமனாரையும் பார்ப்பதற்காக பெருமாள் தெற்க நோக்கி இருக்காராம். இன்னொன்றும் உங்களுக்கெல்லாம் தெரியும், இது அடிக்கடி நாங்கள்லாம் ராமாயண உபன்யாசங்களில் சொல்கிறதுண்டு. என்னென்னா, மற்ற நதிகளை காட்டிலும் கோதாவரிக்குள்ள சிறப்பு தனி. ஆனால் ராமாயண காலத்தில் சிறப்பு குறைஞ்சி போயிடுது. ஏன்னா ராம கைங்கரியத்தில் ஈடுபடாதபடியால் ராமர் கோதாவரியை பார்த்து எங்கே சீதைன்னு கேட்குறார், வாய் பேசாமல் இருக்குது. ஆனால் பின்பு வந்த அந்த கோதாவரிக்கு புனிதத்தன்மை பெற்றாள் ஏன்னு கேட்குறார், கோதாவரி ஜெகதிதம் பயசா புனிதே, அவள் பெயரில் இருக்கக்கூடிய கோதாங்கிற ஆண்டாள் பேர் இழந்த புனிதத்தன்மையை மறுபடியும் பெறச் செய்ததாம் அப்பேற்பட்ட கோதாதேவி. இந்த கோதாதேவியை பாடிட்டு நேர சுவாமி தேசிகன் திருக்கோயிலூர், திருக்கோவலூர்னு சொல்லுவாள், கோவலன் கண்ணன் இருக்கக்கூடிய ஊர். பஸ்ஸிலெல்லாம் பார்த்தேன்னா திருக்கோயிலூர்னு போடுவா, ஏதோ ஒரு ஊர், அது நடுநாட்டு திவ்யதேசம். அந்த க்ஷேத்திரத்தில் என்ன விசேஷம்னா கோபபுரின்னு பேர் அதுக்கு. ஏன்னா பஞ்ச கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரங்களில் திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம், கண்ணன் கபிஸ்தலம், திருக்கோவலூர். திருக்கோவலூர் நடுநாட்டு திவ்யதேசம், அங்கே இருக்கக்கூடியவன் கண்ணன். ஆனால் இன்னைக்கு பிரசித்தமாக நீங்கள் அங்கே பார்க்குறது யார? திருக்கோவலூரில் திருவிக்ரமன், வாமனாவதாரத்தில் வந்த பகவான் உபேந்திரஹ வாமன பிராம்சுகுன்னு இருக்கக்கூடிய திருவிக்ரமனை பார்க்குறேன். ஆனால் ஆழ்வாரிங்க கோபபுரின்னு சொல்லியிருக்கார். தேசிகனும் கோபபுராதீஷகான்னு எடுக்கிறார். எப்படின்னா, நீங்கள் கோவிலில் நுழைஞ்ச உடனே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தேன்னா கிருஷ்ணர் சந்நிதி இருக்கும். அவர்தான் க்ஷேத்ரநாதன், க்ஷேத்ரபாலகன். பின்பு வந்தவர் தான் திருவிக்ரம பெருமாள். ஆனால் திருவிக்ரமனையும் ஆழ்வார் பாடியிருக்கார், முக்கியமானவர் கண்ணன், அதனால் அந்த கண்ணனையும் பாடணும். அதே சமயத்தில் 3 ஆழ்வார்கள் இடைகழியில் ஒன்றாய் சேர்ந்த இடம் தேஹளி. பொதுவாக தேஹளி தீப நியாயம்னு சம்ஸ்கிருதத்தில் உண்டு. இது சுவாமி கோவிந்தராஜ்யத்தில் யுத்த காண்டத்தில் அக்னி பரீட்சை சம்பவத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது தேஹளி தீப நியாயத்தை பயன்படுத்துகிறார். தேஹளின இடைகழி, நடுவில் போகக்கூடிய வழி, ரொம்ப இறுக்கமாக இருக்கும். ஒருவர் கிடக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம்னு இருக்கக்கூடிய தேஹளி. அந்த தேஹளியில் பகவான் திருவிக்கிரமனாய் தன்னை ஊடுருவிக்கொண்டு ஆழ்வார்கள் நடுவில் கலந்தானே, அதனால் தேஹளீஷன் அப்படின்னு பகவானுக்கு பேர். அதனால் தேஹளீஷ ஸ்துதி அப்படின்னு சுவாமி பாடினார், ரொம்ப ஆச்சரியமாக பாடினார். சக்கரஸ்ய தைத்ய தனுஜாதி திஷு யாம வாம பாவம் சங்கஸ்ய சாஸ்ருத ஜனேஷ்வபி ஜக் தக்ஷிணத்வம் வியக்தம் பிரதர்ஷயசி கோபபுராதிராஜ வியத்யஸ்ய நூனமனயோ கரசம் பிரயோகம். பெருமாளுக்கு இந்த கையில் சக்கரம் இருக்கும், இந்த கையில் சங்கம் இருக்கும். இங்கே சக்கரம், இங்கே சங்கம். ஆனால் ஒருவனை பயப்படாதேன்னு சொன்னால் பகவான் இப்படி தான் வச்சுக்கணும் கையை. இதுக்கு அபயமுத்ரான்னு பேர், இதுக்கு வரதமுத்ரான்னு பேர். அபயமுத்ரா இப்படி வச்சுக்கணும், பயப்படாதேன்னு சொல்கிறார். ஆனால் இந்த பக்கம் என்ன வச்சுட்டுருக்கார், இப்போ ஒருத்தர் நன்னா ஒரு பெரிய சோடா பாட்டில் பக்கிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கையில் சோடா பாட்டிலை வச்சுன்னு பயப்படாதேன்னா அடுத்த வீசு நம்ம மேலே தான் அடிப்பாரோன்னு தெரியாது. அப்போ பகவான் பயப்படாதேன்னா சங்கத்தை தானே இந்த பக்கம் வச்சுருக்கணும். பகவான் சங்கத்தை இந்த பக்கம் வச்சுருந்தா அதனால்தான் ஆண்டாள் காதலி பிரார்த்திக்கின்றாள், கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவழ செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுப்பொஷித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விழிப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கேன்னு பிரார்த்திக்கிறா. இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, ஆழ்வார்கள்லாம் சக்கரத்தை பாடுவா, சங்க ஜாஸ்தி பாடமாட்டா. இது சங்குடு சக்கரம்னு பாடுவாளே, விட சங்க பற்றி தனியாக கிடையாது. இது சங்கத்தை பற்றி 10 பாசுரங்கள் பாடியிருக்காளா ஆண்டாள். 9 சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தலத்தேன்லாம் பாடியிருக்கா ஆண்டாள். இந்த சங்கத்தை பற்றி
சுவாமி தேசிகனின் திருக்குமாரர் நயனவரதாச்சாரியார் சங்க சதகம்னு ஒன்று சாதிச்சிருக்கார். ரொம்ப ரேர் இன்ஃபர்மேஷன், எழுதிக்கோங்க. காலக்ஷேபத்தில் வந்தால்தான் தெரியும், சிடி போட்டு கேட்டு அதில் சொல்கிறவாளுக்கு தெரியாது. இது அஸ்மத் ஆச்சாரியன் குப்தமாக சொல்லியிருக்கார். சங்க சதகம் இந்த கிரந்தம் இன்னும் கிடைக்கல. இன்னொன்று, சர்வதர்மான் பரித்தியஜன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, தியஜ விடு, பரித்தியஜன்னு முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸ் போட்டிருக்காரு. அதுக்கு தேசிகன் தாத்பரிய சந்திரிக்கையில் எடுக்கிறார் விடுங்கோ விஷயத்தை. ஆனால் தியஜன்னு ஒரு வார்த்தை எதை தியஜங்கிறதுக்கு நயனவரதாச்சாரியார் ஒரு பெரிய கிரந்தம், தியஜ அந்த வார்த்தையை பற்றி ஒரு பெரிய கிரந்தம் எழுதியிருக்கார். அதனால் சுவாமி தேசிகனின் திருக்குமாரர் பெரிய ஆள். நம்ம என்ன பண்ணிடுவோம், தேசிகனின் திருக்குமாரருடைய மங்களம், தேசிகனை பற்றி எழுதின மங்களம், சுதப்பிரகாஷிகா பூமம், அதெல்லாம் தைரியமாக படிப்போம். மற்ற கிரந்தங்கள் ரொம்ப வாசிக்கிறாப்புல தெரியல. ஏன் ஒருத்தர் வந்து கேட்டார், நீங்கள் இவ்வளவு ஞானின்னு அவரை சொல்கிறீங்களே. ஏன்னா ஆந்திர தேசத்தில் ரொம்ப நாள் இருந்தவர் நயனவரதாச்சாரியார், பெரிய ஆளாக இருந்தவர், ராஜா கிட்ட ஒரு கோர்ட் போயிட்டா இருந்து ஒரு ரூபா கூட தனம் வாங்காமல் தந்தையாரை போலவே இருந்தார். அப்போது கேட்டார், ஏன் சுவாமி நயனவரதாச்சாரியாருக்கு இவ்வளவு பிரபாவம் இருந்தோ ஏன் திருத்தகப்பனார் ஆன தேசிகன் மாதிரி ஃபேமஸ் ஆலேன்னு கேட்டார். அது அப்படி ஆயிடும், அப்பா ரொம்ப ஃபேமஸாக இருந்துட்டா பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த பெஞ்ச் மார்க்கை கிடக்கிறது ரொம்ப கஷ்டம். தேசிகன் செட் அ வெரி ஹை பெஞ்ச் மார்க், அபிஷேக் எவ்வளோ பண்ணாலும் அமிதாப் மாதிரி வர முடியுமான்னு ஒருத்தர் கேட்கிறார். அந்த மாதிரி இந்த இடத்துல சுவாமி சங்கசதகம்னு ஒன்று சாதிச்சிருக்கார். அதில் சங்கத்தை பற்றி, அதனால தான் தேசிகன் எடுக்கிறார், நீங்கள் திருவிக்கிரமனை போய் சேவிங்கோ திருக்கோவலூரில். அந்த இடத்துல எப்படின்னா, பெருமாள் சங்கத்தை இந்த பக்கம் வச்சுருப்பார், சக்கரத்தை இந்த பக்கம் வச்சுருப்பார். ஏன்னு கேட்டால் அவர் சொல்கிறார், அங்கே பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணணுமா, சக்கரத்தை வச்சுருந்தா எல்லோரும் ஓடி போயிடுவாளாம், இது வெறும்ன சக்கரமா பிரயோக சக்கரமானலாம் தெரியாதான், அதனால் சங்கத்தை இந்த பக்கம் மாற்றி வச்சுருக்கே. சங்கசிய சாஸ்ருத ஜனேஷ்வபி தக்ஷிணத்வம், தக்ஷிண பாகம்னா ரைட் ஹேண்ட் சைட், லெஃப்ட் சைடுக்கு என்ன வாமபாகம், பெரிய வாமபாகம் லெஃப்ட், அதனால் மாற்றி வச்சுட்டுருக்கார் பெருமாள். அடுத்ததாச்சா ரொம்ப அழகாக ஆச்சரியமாக தேகலீச ஸ்துத்தியை பற்றி தனியாக உபன்யாசம் பண்ணலாம், அது அவ்வளோ பியூட்டிஃபுல். அங்கே பெருமாள் திருவிக்கிரமனாக வளர்ந்துன்னு போனார், கரெக்டாக திருவிக்கிரமன் யாராக வந்தார், வாமனனாக வந்தார். இப்போ எப்படி வளர்றார், திருவிக்கிரமனாக வளர்றார். என்ன வாஸ்தவமாக இருக்கணும், வேஷ்டி கிழிஞ்சிருக்கணுமா, கரெக்டாக டெக்னிக்கல் ப்ராப்ளம் பாருங்கள், வேஷ்டி கிழிஞ்சிருக்கணுமா வேண்டாமா, ஏன் கிழியிலேன்னு கேட்டால் நம்பிள்ளை சொன்னார், பெருமாளை போலே பெருமாள் விபூதிகளும் உண்டு, அவர் மாதிரி அவருக்கு எக்ஸ்பேண்ட் ஆனால் அவர் ட்ரெஸ்ஸும் எக்ஸ்பேண்ட் ஆகுமா அப்படின்லாம் எடுக்கிறார் நம்பிள்ளை. அதனால் பெருமாள் வளர்ந்துட்டு போனார். அப்போ தேசிகன் சொல்கிறார், அப்போ அங்கே நட்சத்திர கூட்டங்கள், தாரா மைத்ரி ததானையா கருணேன்னு தேசிகன் எடுக்கிறார், நட்சத்திர கூட்டங்கள்லாம் இருக்கான். பெருமாள் வளரும்போது முதல்ல அவருக்கு கிரீட்டம் வச்சாப்பில் இருக்கான், விதானம், அந்த விதானத்துக்கு அழகாக இருக்கான். நீங்கள் இந்த உலக அழகி போட்டின்லாம் தொலைக்காட்சி பெட்டியில் வைப்பான், இதில் ஒரு 150 பெண்கள்லேருந்து சுருக்கம் பண்ணி 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 அவளை கேள்வி கேட்டு 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 கடைசியாக ஒத்திய தீர்மானம் பண்ணுவா, இவ தான் உலகத்துக்கே அழகி லோகநாயகி இவள் இது ஆக அப்படின்னு ஆச்சரியன்னு ஒரு தலையில் ஒரு கிரீடம் வைப்பா, ராஜாதிராஜாய பிரதக்ய சாகினேகேன்னு அங்கே ஒரு பெரிய இது நடக்கும், அதுக்கு டியரான்னு பேர். அப்போ அவளுக்குலாம் ஒரு ட்ரைனிங் கொடுப்பா, உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சி கொடுத்தோன்னா நீங்கள் இப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு குலுங்கணும், மயக்கம் போட்டு விழணும். அவள் நினைக்கிறா நமக்கு போய் இந்த பட்டம் கொடுத்தாலே நமக்கு தகுமா, அதனால் மயக்கம் போட்டு அவளே விழுந்துடுறா, அதுக்கு டியரான்னு பேர். அந்த மாதிரி இருக்கான் இப்போ நட்சத்திர கூட்டங்கள் பெருமாள் வளரும்போது. இன்னும் வளர்ந்துட்டே போகிறாரா, அப்போ அந்த நட்சத்திர கூட்டங்கள் பெருமாளுக்கு அட்டிகை எடுத்தோம். இன்னும் வளர்ந்துன்னு போகிறாரா, அப்போ ஒட்டியானா எடுத்தான், அதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துவிட்டோம். அட்டிகையாக இருக்கிறது ஒட்டியானமாக ஃபிட்டே ஆகாது இல்லையா, அது எப்படின்னு கேட்டால் பெருமாளின் இடுப்பு கழுத்தளவு தானா, ரொம்ப சாமுத்ரிகா லக்ஷண சாஸ்திரப்படி இருக்கிறதால அவர் வந்து மல்டிப்புள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டேபிள் விற்கிறான் பாருங்க, நீங்கள் இந்த டேபிளை 40 விதமாக பயன்படுத்தலாம், இதில் படுக்கலாம் உறங்கலாம் சாப்பிடலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் எல்லாம் சொல்கிறான் பாருங்க. ஒரே டேபிள் எவ்வளோ சர்வ் பண்ணுறது, அந்த டேபிள் மாதிரி இருக்கான் நெக்லஸ், நெக்லஸ் ஒட்டியானமும் ஆயிடுறது, கொஞ்சம் நாழி வளர்ந்த உடனே அதுவே காலுக்கு தண்டை ஆயிடுறது. பக்த பிரியத்வை ததா பரிவர்த்தமானே முக்தாவிதான விததிஸ்தவ பூர்வமாசீத் ஹாராவளி பரமதோரசனா கலாப தாராகணஸ்ததனு மௌக்திக நூபுரஸ்ரீஹி.
பெருமாளில் காலுக்கு நூப்புறம் ஆயிடுத்தான். அதனால தான் வாமனாவதாரம் எடுக்கும்போது நூப்புறத்திலிருந்து கங்கைப்பட்டு வெளிவந்தது தான் நூப்புற கங்கான்னு இன்றைக்கும் நம்ம திருமாலிரும் சோலையில் மலைக்கு மேலே சொல்கிறோம் நூப்புற கங்கான்னு பேர். இங்கே தான் சச்சரித்திர ரக்ஷான்னு சுவாமி ஆச்சரியமான ஒரு கிரந்தம் சாதிச்சார். மூணு கேள்விகள் கேட்டாளாம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில், எதுக்கு திருமண் இட்டுக்கிறேள், ரெண்டாவது எதுக்கு சங்க சக்கர லாஞ்சனம் செய்து கொள்றேள். இப்போ பகவானுடைய நம்ம ஆத்திலேயே பல கேள்விகள் கேட்கும், ஆர் வி கவுஸ், எதுக்கு பிராண்ட் பண்ணுறேள், எங்களை கவுஸ்க்கு தான் பிராண்ட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு இப்படி சுருக்கு சுருக்கும் குத்தணுமே, ஷுடன்ட் வி பி குட் ஹியூமன் பீங்ஸ், அது இருந்தால் போருமே, எதுக்கு சங்க சக்கரம்லாம் பண்ணிக்கணும், முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, எதுக்கு திருமண் இட்டுக்கணும், ஏன் அது ஒரு ஸ்டைலில் இட்டுக்கணும், திருமண்க்குள்ளே நான் டீப்பாக போல வம்பு வேண்டாம். மூணாவது, ஏன் பெருமாளுக்கு அமிஷை செய்ய வேண்டும் பிரசாதத்தை. அதுக்கு சுவாமி தேசிகன் மூணு காரணம் சொல்கிறார். ததச்ச சர்வாந்தராத்மத்வேன சர்வசேஷினம் வாசுதேவம் விசேஷதா. எங்கள் ஊரில் பம்பாயில் நான் இருக்கும்போது காலக்ஷேபம், இப்போ இங்கே நான் வேலை பார்த்துருந்தேன், அப்போ எங்கள் ஆச்சாரியன்கிட்ட காலக்ஷேபம். அப்போ என்ன ஆகும்னா, நான் ஒரு இடத்துல இன்னொரு இடம் உங்களுக்கு பம்பாயில் தெரியும், ட்ரெயினில் போனால் சீக்கிரமாக போயிடலாம், ட்ரெயினில் போவேன். ஒரு வாட்டி பார்க்கும்போது காலேஜ்லேருந்து இளைஞர்கள், அவள் ஒரு தானா ஸ்டேஷனில் ஏறினா, தானா கேள்விப்பட்டிருப்பள், அது எல்லாரோடையும் தான் இருக்கும் ஆனால் தானான்னு பேர். ஆனால் அந்த தானா ஸ்டேஷனில் எல்லா பிள்ளைகளும் ஏறினா, அவள் கையில் ஒரு பிரேஸ்லெட், எல்லார் கையிலையும் ஒரு பிரேஸ்லெட், ஒரு சில்வர் கலரில் நடுவில் ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன். எனக்கு ஒரே ஆச்சரியம், எல்லாரும் ஒரே குடும்பமாக, ஒரு தாய் இவ்வளோ பெற்றிருக்க முடியாதே, காந்தாரி கடத்து தான் நம்ம கேள்விப்பட்டதுலையே யாரையும் அப்படின்லாம் கேட்டாவா சொல்கிறா. வி ஆர் ஆல் சல்மான் கான் ஃபேன்ஸ், சல்மான் கான் இந்த மாதிரி பிரேஸ்லெட் போட்டுக்கிறார், அதனால் நாங்கள்லாம் போட்டுப்போம். அப்போ தான் சுவாமி தேசிகனுடைய அர்த்தம் தெரிஞ்சுது. பெருமாளுக்கு கட்டுப்பட்டவர்கள்னால், பெருமாளுக்கு சங்கு சக்கரம் இருக்குன்னா நம்மளும் லாஞ்சனம் பண்ணிக்க வேண்டாமோ, சேஷத்துவ பாவம். ரெண்டாவது, ஏன் திருமண் இப்படி இட்டுக்கிறேன், இப்படி இட்டுக்கலாம் இல்லையா, ஒரு சிம்பிளாக எக்ஸாம், இப்படி இட்டுக்கலாம் இல்லையா, இல்லை இப்படி இட்டுக்கலாம், ஒரு ஆங்கிள் அட் 45 degrees இட்டுக்கலாம், இல்லை படுக்க வச்சுடலாம், அதை ஏன் சுவாமி அப்படி இட்டுக்கணும்னு கேட்டால், தேசிகன் எடுக்கிற, ஏன்னா ஊர்துவ கதிக்கு எது வழியோ, எல்லாரும் சொல்வேன் எப்படி சொல்வா, இல்லை சுவாமி எல்லாம் முடிச்சுட்டு மேலே போகணும்பா, யாராவது மேலே போகணும்னு இப்படி காமிப்பாள், இப்படி தானே காமிப்பா, மேலே போகணும்னு போகணும்னு நினைக்கிறவா, பல பேருக்கு அதெல்லாம் ஒரு ஆசையே இல்லை போகணும்னு, இப்படியே சுத்தின்ட்டுருக்கணும், ஆச்சாரியன்கிட்ட சமாஷிக்கா தப்பித்தவரி பரண்யாசம் பண்ணிட்டேன், இங்கேயாவது மோஷம் கிடைச்சிட்டு தான் என்ன பண்ணுறது, போகவே கூடாதுன்னு சங்கல்பம் எடுத்துட்ட மகான்கள் பரமாத்மாக்கள்லாம் உண்டு இங்கே. எதுக்கு சொல்ல வரேன், அந்த எப்பேற்பட்டவாளும் சாதாரணப்பட்டவனும் சாமி மேலே போகணும் தான் இப்படி காமிப்பா, இத்தனையும் நீ பண்ணணும்னு மேலே போகிறதுக்கு தான், அதனால தான் திருமணம் நீ மேலே நோக்கி இட்டுக்கிறேன்னு அர்தேசிக்கன் எடுக்கிறார். பாருங்கோ, அயோர்தோகதி காமானாம் ஊர்துவ புன்றசிய தாரணம், மேலே எடுக்கும். எதுக்கு சுவாமி வந்து பெருமாளுக்கு அமிச பண்ணணும்னா, பெருமாளுக்கு கண்டருழுதல்னு பேர், கொண்டருழுதல் இல்லை. பெருமாள் வந்து இப்போ நமக்கெல்லாம் என்ன புளியோரை இப்போ சாதிச்சா ஆச்சரியமாக, அது கப்பில் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, இன்னொரு பக்கம் ஸ்வீட் வருது, ஒரு பக்கம் புளியோரை வருது, அதுக்குள்ளே ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிற சுவாமி என்னை பயமுடுத்துகிற, சுவாமி கேசரியும் வரப்போகிறது, ஐயோ அதுக்கு கப்பை காணுமே, நமக்கு வந்து அங்கே தவிச்சுருக்க, இருக்கிற ரெண்டு கப்பியே வந்து கிருஷ்ணர் வந்து அந்த பலவிக்கிரகன்யா அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து நெல் இது பழம் கொண்டு வந்தவளுக்கு நெல் கொடுத்தாப்புல அப்படி காத்துட்டுருந்தேன், ஐயோ இது மூணாவது இல்லையே, பிரம்மாவே இன்னும் ரெண்டு கை கொடுத்துருந்தியான நல்லாயிருக்குமே, நம்மளும் சதுர்பூஜமாக இருந்ததுன்னு வச்சுக்கோம், இங்கே புளியோரை வச்சுட்டு இங்கே இதை வச்சு இந்த ஆச்சரியமாக சேவை சாதிச்சுப்போம் இல்லையா, அங்கே வைகுண்டத்துக்கு போய் சாரூபியம் கொடுக்குறதே இங்கேயே கொடுத்துருந்தான் நல்லாயிருக்குமோ. எதுக்கு சுவாமி அதான் பாருங்கோ, தைரியமாக அந்த பரிசாரகர் சுவாமி வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். இப்போது வெளியில் வந்து சொல்கிறார், சுவாமி இன்றைக்கி பிரசாதம் கிடையாது, எல்லாம் பகவான் சுவாகா பண்ணிட்டார்னா ஒத்துப்போமோ, நாளைகளையும் சத்தியமாக வைக்க மாட்டோம், என்ன சுவாமி அவர் கண்டருழுதல் பண்ணுவார் நினச்சா கொண்டெல்லாம் அருழுதார், அதனால் பகவானுடைய அதராமிரதத்துக்கு பதிலாக கண்ணின் அந்த அமுது பெருக வேண்டும் என்பதற்காக பிரசாதம் சாதிக்கணும். ஆயிடுத்தா, இதாச்சு. சுவாமி வந்து திருக்கோவலூரில் ஆயனை சேவிச்சுட்டு, ஆயன் அப்படின்னு பேர், அதனால தான் ஆண்டாள்லேருந்து ஆயனுக்காகத்தான் கண்டகனாவினை ஆயன், அவன் ரொம்ப ஃபேமஸ் இடையன் கௌபாய், அதனால் அந்த ஆயபுரி கோபபுரியில் பகவானை சேவிச்சுட்டு நேர இப்போ ஹீஸ் ரிட்டர்னிங் டு ஹிஸ் பெவிலியன், காஞ்சிபுரம் தான் அவருடைய ஒரிஜினல் ஊர், வந்துட்டுருக்கார். வர வழியில் ஒரு கிராமத்தில் தங்கினார், ஒரு மண்டபத்தில், அந்த மண்டபத்தில் தங்கும்போது அப்போ தான் ஒருத்தர் வரார், ஒரு பெரிய சுவாமி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், இங்கேயும் கிடைக்காது எழுதி வச்சுக்கோங்க, இப்படிலாம் பயமுறுத்துறேன்,
சுவாமி நீர் சொல்லும், நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம் அது இம்பார்ட்டண்ட்டாக இல்லையான்னு. ஹூ ஆர் யூ? இப்படியே எங்களெல்லாம் மிரட்டின்ட்டுருக்கள் இல்லையா? அடியே எனக்கு முக்கியம் தோணி தவளோதான். என்னன்னா சுவாமி தேசிகனின் ஆச்சாரியன் யார்? ஆ, கிடாம்பி அப்பிள்ளார். கிடாம்பி அப்பிள்ளார் இருக்காரா? ஓகே, அவர் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இந்த கிடாம்பி அப்பிள்ளாருக்கு ஒரு பெண். கிடாம்பி அப்பிள்ளார் வாஸ் மேரீட், ஹி ஹேட் ஒன் டாட்டர். அவளை ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவர் யார்? ஹூ இஸ் ஹீ? தோத்தாரம்மா, அதாவது கிடாம்பி அப்பிள்ளாரின் தங்கை தோத்தாரம்மா. கிடாம்பி அப்பிள்ளாருக்கு ஒரு பெண், அவளை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அப்படின்னா அதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்கிறான். அது என்னென்னா, இவர் திருக்குறுகை பிரான் பிள்ளான் பரம்பரையில் வந்தவர். திருக்குறுகை பிரான் பிள்ளான் ராமானுஜருக்கு யாரு? மாமா பிள்ளை. கரெக்ட், வெரி குட், மாமா பிள்ளை. அந்த மாமா பிள்ளையான திருக்குறுகை பிரான் பிள்ளானுக்கு ஒரு பிள்ளை, அவருக்கு ஒரு பிள்ளை, அவருக்கு ஒரு பிள்ளை தான் புண்டரீகாட்சர்னு பேர். இவர் புண்டரீகா, இவர் வேற புண்டரீகாட்சர். நம்மத்துலலாம் சீனு ஸ்ரீனிவாசன் யாராவது இருந்தால் குட்டி சீனு, நொன்னச்சீனு அப்படின்லாம் வைக்கிற மாதிரி இங்கே பேரெல்லாம் வைக்க முடியாது. ஏன்னா தேசிகனுடைய தாத்தா பேரும் புண்டரீகாட்சர், இவரும் புண்டரீகாட்சர். இவருக்கு இவருக்கு தான் கிடாம்பி அப்பிள்ளாருடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா. இவருக்கு ஒரு பிள்ளை, திருமலை ஸ்ரீனிவாசன் பேர். அடுத்தா, இந்த புண்டரீகாட்சர் யார் பரம்பரை? திருக்குறுகை பிரான் பிள்ளான் பரம்பரை. திருக்குறுகை பிரான் பிள்ளான் எம்பெருமானாருக்கு ஞான புத்திரன். எம்பெருமானாருக்கு ஒரு கதை உண்டு. ஐயோ சுவாமி, நீர் மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் உள்ள போயிட்டீர் சுவாமி. இப்படிலாம் போட்டாலே எங்களுக்கு கன்ஃபியூஷன் தான். இருங்க, விடமாட்டோம் உங்களை இன்னைக்கு போட்டு. தேசிகன், இப்போ நான் சொல்கிற இப்போ இன்ஃபர்மேஷன் நீங்கள் உருவாட்டி சொன்னால் கிரகிச்சுக்கணும். ஏன்னா நான் எங்கெங்கேருந்தோ போயிட்டு இப்போ ஒரு சுற்று, எனக்கே அது ஒரு பெரிய டாஸ்க். பகவத்கீதையில் பகவான் விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜுனன் ஒரு விஷயம் சொல்கிறான். புண்டரீகாட்சங்க தாமரைக்கண்ணா, என்ன சுவாமி இது ஒரு பெரிய விஷயமா? தாமரைக்கண்ணா, அந்த புண்டரீகாட்சங்கிற பதத்துக்கு எம்பெருமானார் கீதா பாஷ்யத்தில் மேலோட்டமாக தான் சொல்கிறார், தாமரையை ஒத்த கண். ஆனால் அதுக்கு தாத்பரிய சந்திரிகான்னு சுவாமி தேசிகனின் வியாக்கியானம் உண்டு. பகவத்கீதைக்கு ஏற்கனவே பகவத்கீதை எதனுடைய சாரம்? எதனுடைய சாரம் பகவத்கீதை? உபனிஷத் சாரம். சர்வோபனிஷதோ காவஹா. உபனிஷத் சாரம் எது? பகவத்கீதை. பகவத்கீதையை சொன்னது யார்? கிருஷ்ணர். வெரி குட். பகவத்கீதைக்கு விசிஷ்டாத்வைத பரமோ அமைஞ்ச முதல் கிரந்தம் எது? சரி, ஆள வந்தார். க்ளூ, கீதார்த்த சங்கிரகம். ஸ்வதர்ம ஜான வைராக்ய சாத்திய பக்தி ஏக கோச்சரா நாராயண பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா. உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆள வந்தார் வந்து ஆக்கி ஆழ்வான் கிட்டேந்து பாதி ராஜ்யம் வாங்கிட்டு ரொம்ப ஹைஃபையா இருக்கார். ஏசி எல்லாம் போட்டு ஸ்பிளிட் ஏசி எல்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்கார். அவருக்கு தெரியல அவருடைய சொந்த தாத்தா நாதமுனிகள் பெரிய ஆளுன்னு. அந்த நாதமுனிகள் கிட்ட பாடம் படித்த உய்யக்கொண்டாரின் சிஷ்யர் தான் மணக்கால் நம்பி. அவர் என்ன பண்ணுறார், மடப்பள்ளிக்கு தூதுவளக்கீரையை சப்ளை பண்ணின்னு வரார். அந்த ரசத்தை பிழிஞ்சு அந்த மடப்பள்ளி ஆச்சான்னு இவருக்கு கொடுத்துன்னு வரார். ஆள வந்தாருக்கு சப்ளை நின்று போயிடுறது. கோயம்மேடுலேன்னு போய் வாங்கிடுவார்னா கோயம்மேடுல கூட சப்ளை கிடையாது சுவாமி. ஒருத்தர் மணக்கால் நம்பின்னு கொடுத்தார். அவர் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டார், ஈஸ் அவுட் ஆஃப் டவுன் அப்படின்னார். மணக்கால் நம்பியை கூப்பிடுனார். மணக்கால் நம்பி சொன்னார், நான் சாதாரண விஷயம் கொடுக்கறதே நீ சொத்து மாதிரி கொண்டாடுறியே ஒரு தூதுவள கீரைக்கே, உனக்கு ஒரு பெரிய சொத்து உங்கள் தாத்தா வச்சுட்டு போயிருக்காரு தெரியுமான்னார். ஆ, சொத்தா, நான் வரேன் பாருன்னு கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு நடத்தி கூட்டுன்னு போகிறார் மணக்கால் நம்பி. ஆள வந்தார போகிற வழியில் ஆள வந்தார் சொல்கிறார், நீ தானா பேசுகிறாப்பில் இருக்கு, ஏதாவது போகிற வழியில் ஏதாவது நல்ல வார்த்தையை சொல்லிகிட்டே வாங்கலை, கேட்டுகிட்டே வரேன். அப்போ தான் பகவத்கீதை 700 ஸ்லோகத்துக்கும் ஸ்லோகம் சொல்லி அர்த்தம் சொல்கிறார் மணக்கால் நம்பி. ஸ்ரீரங்கத்துக்கு போகிறதுக்குள்ளே, திருச்சிராப்பள்ளி கிட்டே போகிறதுக்குள்ளே ஆள வந்தார் சொல்கிறார், நீங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேள், மனசில் தக்கி வச்சுருக்கேன் எல்லாத்தையும்,
அப்படியே நான் அதை ஸ்லோக ரூபமாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன், 32 ஸ்லோகங்களாக சொல்லலாமான்னு கேட்டார். ஓ, கீதையின் அர்த்தத்தை சங்கிரகமாக சொல்லுன்னார். அந்த 32 ஸ்லோகங்களுக்கு தான் கீதார்த்த சங்கிரகம்னு பேர். இது சாதிச்சது யாரு? ஆள வந்தார். இந்த கீதார்த்த சங்கிரகத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணார் சுவாமி தேசிகன், கீதார்த்த சங்கிரக ரக்ஷான்னு பேர். ஆயிட்டா? இந்த கீதார்த்த சங்கிரகத்தை விளக்காக கொண்டு அவருடைய சிஷ்யரான பெரிய நம்பியின் சிஷ்யர் தான் ராமானுஜர். அவர் கீதைக்கு பாஷ்யம் பண்ணார், கீதா பாஷ்யம். அந்த கீதா பாஷ்யத்துக்கு இன்னொரு புனர் வியாக்கியானம் மேலே தெளிவிக்கணுங்கிறதுக்காக சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார். ஆயிட்டா? இப்போ மறுபடியும் பகவத்கீதைக்கு வரலாம். பகவத்கீதையில் சுவாமி தேசிகன் புண்டரீகாட்ச, பகவத்கீதையில் கிருஷ்ணர் புண்டரீகாட்சன் அழைக்கப்படுகின்றார் அர்ஜுனலா. எம்பெருமானார் புண்டரீகாட்சன்னா தாமரைக்கண்ணன் விட்டார். ஆனால் தேசிகன் அங்கே விடலை. அவர் என்ன பண்ணிட்டார்? புண்டரீகாட்சன்னா என்ன தெரியுமோ, வைத்தாமரை தெரியுமான்னார். ஏன் தாமரைனா தாமரையா, அது விட வேண்டியதானேன்னா அவர் சொன்னார். இது ராமானுஜர் பாவம் வெக்கத்தில் சொல்லலை, ஆனால் ராமானுஜர் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்திருக்கு, தாமரையை வச்சு நடந்திருக்கு. அதுதான் உங்களுக்கு தெரியும், சாந்தோகி உபநிஷத்துலேருந்து அந்த யாதவ பிரகாஷன் தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகமேவமக்ஷிணி, பெருமாளின் ரெண்டு கண்கள் எப்படி இருக்கு தெரியுமா, குரங்கின் பின்பகுதி போல் செக்கச்சவேல் என்றிருக்கின்றது. எம்பெருமானார் அழுதுட்டார். நாளை காத்தால பெருமாளை தியானம் பண்ணும்போது குரங்கின் பின்னாடி தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? பெருமாளை தியானம் பண்ணுறதா, குரங்கின் பின்பகுதி தியானம் பண்ணுறதா? இப்படி இல்லாமல் அர்த்தம் சொல்லுவா யாராவது? இப்படிலாம் சொல்லப்படாது. பின் எப்படி சொல்லுவேன்னு கேட்டால், அதுக்கு நம்ம படிச்சிருக்கோம் என்ன, கப்யாசம்னா என்ன, சூரியனை பார்த்து மலரக்கூடிய தாமரை அப்படின்னு தானே அர்த்தம் இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கங்க. கப்யாசம்னா கபிஹி ஆயாசம், குரங்கின் பிற்பகுதின்னு ஒரு அர்த்தம் இருக்குது சம்ஸ்கிருதத்தில், அதை மறுக்க முடியாது. அப்போ ஸ்ரீபாஷ்யக்காரர் 6 அர்த்தங்கள் கப்யாசத்துக்கு சொன்னாராம். அது எப்படி சுவாமி உங்களுக்கு தெரியும்? எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் இது நடாதூர் அம்மாள் இருக்கார் பாருங்க, தேசிகனுடைய பிராச்சாரியன், அவர் தத்துவசாரம்ங்கிற கிரந்தத்தில் 6 ஸ்லோகங்கள் அதை பற்றி சாதிச்சிருக்கார். அதை தேசிகன் இந்த இடத்துல எடுக்கிறார். வரத குரு விரச்சிதம் தத்துவசாரேன லட்சிதம், அங்கே போய் நீ பார்த்துக்கோன்னு விட்டார். அந்த தத்துவசாரத்தில் 6 அர்த்தங்கள், 6 அர்த்தங்களில் ஒரு அர்த்தம் என்ன, குரங்கின் பிற்பகுதி. இப்போ பெருமாள் கோவிலுக்குள்ளே போகிறோம், பெருமாள் கண் எப்படி இருக்குது தெரியுமோ, ஐயோ குரங்கு இருக்கு பாரு, பொம்மை மாதிரியே இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், நன்னாவே இல்லை கேட்கறதுக்கே. பாஷ்யக்காரர் ஒரு வாட்டி சொல்லி பார்த்தார், யாதவ பிரகாஷருக்கே நாராசமாக இருக்குது கேட்கறதுக்கு, ஐயோ இப்படி இல்லாமல் அர்த்தம் சொன்னோம். ஆனால் பியூட்டி என்னன்னா, அது ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதனால் பாஷ்யக்காரர் 6 அர்த்தங்கள் சாதித்தார். அதில் ஒரு அர்த்தம் என்னென்னா, குரங்கின் பிற்பகுதி சொல்லிட்டு திஸ் இஸ் நாட் வேலிட், நாட் அப்ளிகபிள். ரெண்டாவது ஒரு விஷயம் சாதிச்சார் சுவாமி. என்ன விஷயம்னா, சூரிய பிம்பம் இருக்குது பாருங்க, அந்த ஹொரைசன், அதுக்கும் கப்யாசம்னு பேர். ஆயிடுத்தா? இப்போ பாஷ்யக்காரர் சொன்னார் இந்த அர்த்தங்கள்லாம் பொருந்தாது. இப்போ பெருமாளின் கண்கள் சூரியன் ஹொரைசன் மாதிரிலாம் இருக்குலாம் இமேஜினே பண்ண முடியாது. அப்போ தான் ஒரு அர்த்தம் சாதிச்சார். கம்முனா தண்ணீர், கம்னா தண்ணீர், பிபத்தின்னா குடிக்கிறது, கம் பிபதி, தண்ணீரை எது குடிக்கிறதோ, சூரியன், சூரியன் தானே தண்ணீரெல்லாம் குடிக்கிறதுன்னு லாத்தூரில் உட்காந்து சண்டை போட்டுருக்கா இல்லையா? அதனால் சூரியனுக்கு கபிஹின்னு பேர், கம் பிபதி இதி கபிஹி. சூரியனுக்கு கபிஹின்னு பேரா, இது ஒரு அர்த்தம் வச்சுக்கோங்க. ஆயாசம், அந்த கபிஹியான சூரியனின் கிரணங்கள் பட்டு எது மலர்றதோ அந்த தாமரைக்கு கப்யாசம்னு பேர். ஆயிடுத்தா? இன்னொரு கப்யாசத்துக்கு அர்த்தம், எது தண்ணீர் சம்பந்தத்தோடு நீள நாளத்தோடு இருக்கோ அதுக்கு கப்யாசம்னு பேர். ரெண்டாவது அர்த்தம். மூணாவது அர்த்தம், எது ஜல சம்பந்தத்தோடு இருக்கோ அதுக்கு கப்யாசம்னு பேர். ஆயிடுத்தா? இவ்வளவு அர்த்தங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் தத்துவசாரத்தில் அம்மாள் எடுத்திருக்கார். அடியேனுடைய ராமானுஜ சரித்திரம் உபன்யாசம் போய் இன்டர்நெட்டில் கேளுங்கோ, 1 மணி நேரம் இதுக்கு உபன்யாசம் பண்ணியிருக்கேன். ஆனால் எம்பெருமானார் என்ன பண்ணார், இந்த 6 அர்த்தங்களில் 3 அர்த்தம் விளக்க வேண்டும், வேண்டாம், 3 அர்த்தம் எடுத்துக்கணும், அதை கலந்து சொல்லணும்னார். எப்படி சொல்லணும்னா, தண்ணீர் சம்பந்தத்தோடு நீள நாளத்தோடு, தண்ணீரை பருகக்கூடிய சூரியனின் கிரணங்களை பெற்று எந்த புஷ்பம் மலர்றதோ
அதுக்கு கப்யாசம்னு பேருன்னுட்டார். ஹி ஹஸ் கம்பைன்ட். தண்ணீர் சம்பந்தம் இருக்கணும், நீள நாளாக இருக்கணும், சூரிய கிரணங்கள் படணும், அப்போ தாமலை மலரணும், அப்பதான் அதுக்குன்னார். அதனால தான் எடுக்கும்போது கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால ரவிகர விகசித புண்டரீகதள அமல ஆயதேக்ஷணஹா. இதுதான் பாஷ்யக்காரருடைய வாக்கியம். எங்களுக்கெல்லாம் ஸ்ரீபாஷ்யம் எடுக்கும்போது இது பைஹாட் பண்ணணும்பா. கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால ரவிகர விகசித புண்டரீகதள அமல ஆயதேக்ஷணஹா. இந்த ஆறு அர்த்தங்கள் வேற எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. அம்மாள் மட்டும்தான் எடுத்தார். அம்மாள் எடுத்ததை வேற யாரும் எடுக்கல, தேசிகன் மட்டும்தான் எடுத்தார். அதனால தான் திருக்குடந்தை ஆண்டவன் கீதா பாஷ்யம் காலக்ஷேபம் எடுக்கும்போது வேடிக்கையாக ஒரு விஷயம் சொல்வார். பாஷ்யக்காரர் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கார், தேசிகன் தாத்பரிய சந்திரிக்கான்னு அவர் எழுதின கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணுற மாதிரி இவர் கீதா பாஷ்யம் எழுதினாரே. அதனால் பாஷ்யக்காரர் ரொம்ப பாக்யசாலி. ஆளவந்தார் ஏன் பாக்யசாலின்னா, ஆளவந்தார் சாதிச்ச கீதார்த்த சங்கிரகத்துக்கு விவரமாக பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யம் சாதிச்சார். நம்ம மாற்றி தானே சொல்லுவோம், பாஷ்யக்காரர் எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கார், ஆளவந்தார் கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ண. தேசிகன் எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கார், ராமானுஜ கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ண. அவர் அப்படி சொல்ல மாட்டார், ராமானுஜர் பாக்கியம் பண்ணியிருக்காராம் தேசிகன் வியாக்கியானம் பண்ணுறதுக்கு அப்படிம்பர். அப்பேற்பட்ட ஒரு விஷயம். அதனால் இது எதுக்கு சுவாமி இப்போ சொன்னீர், நீர் எல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லி வச்சுடுறி ஆயிடுத்தா. இப்போ இந்த இது தானே இந்த தசியதா கப்யாசம் புண்டரீகம் ஏவ மக்ஷினி, இதுதான் சாரதா பீட்டம்னு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பெரிய லைப்ரரிக்கு பாஸ்வேர்டு. நீங்கள்லாம் கம்பெனிஸ்க்கெலாம் இப்போ போனேன்னா ஸ்வைப் கார்டுன்னு ஒன்று உண்டு, அப்படி ஜெயின் அப்படி தடவினா தான் உள்ளே போக முடியும். பயோமெட்ரிக்ஸ்னு பேர், விரலை வச்சா தான் உள்ளே போக முடியும். அந்த காலத்தில் லைப்ரரி ஒன்று இருந்தது. அதுக்கு எப்படின்னா, இந்த தஸ்யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவ மக்ஷினிங்கிற உபனிஷத் வாக்கியத்துக்கு கரெக்ட் அர்த்தம் சொன்னால் தான் உள்ளே போக முடியும். ஸ்ரீபாஷ்யக்காரர் கூரத்தாழ்வானோட சாரதா பீட்டத்துக்கு போயிருக்கார். போகும்போது இந்த பாஸ்வேர்டு இருந்திருக்கு. பாஷ்யக்காரர் தான் சின்ன வயசில் க்ளீனாக பழகியிருக்காரு, டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு உள்ளே போயிட்டார். உள்ளே போன உடனே தான் ஸ்ரீபாஷ்யம் எழுதுவதற்கு விளக்காக இருக்கக்கூடிய போதாயன விருத்தி கிரந்தம் கிடச்சிது. அப்போ சரஸ்வதி தேவி வந்தாளாம். அதை வடுக நம்பிகள் யதிராஜ வைபவத்தில் எடுக்கிறார். தத்பாஷ்யமாதாய நிதாய மூர்த்னி ஸ்ரீபாஷ்யமே தத்வர பாஷ்ய கிருத்வம் இதீவ தஸ்மை ப்ரததௌச்ச தேவி பாஷ்யம் ஹயக்ரீவமபி ஸ்வதேவம். சரஸ்வதி தேவி சொன்னாளாம், அப்பா இந்த போதாயன கிரந்தத்தை வச்சுக்கோ ஸ்ரீபாஷ்யக்காரரே, ராமானுஜரே நீ எழுதக்கூடிய பாஷ்யம் அதுக்கு மட்டும் ராமானுஜ பாஷ்யம்னு பேர் இருக்காது, ஸ்ரீபாஷ்யம்னு பேர் இருக்கும். சொல்லிட்டு விடலை. அப்போ என்ன பண்ணாலாம், எங்கள் ஆத்துக்காரர் பிரம்மதேவன் ஆற்றுல ரொம்ப கல்பாந்தரமாக லக்ஷ்மி ஹயக்ரீவரை ஆராதனம் பண்ணின் வரார். எனக்கு கார்த்தால் எழுந்து இந்த பெருமாள் பாத்திரத்தை தேய்ச்சி அதுக்கெலாம் ரொம்ப டயர்டாயிடுது, அதனால் நீர் வச்சுக்குங்கோ அப்படின்னு பாஷ்யக்காரர்கிட்ட தூக்கி கொடுத்தாளாம். ஹயக்ரீவமபி ஸ்வதேவம். இப்போ பாஷ்யக்காரர் பிரம்மா சரஸ்வதி ஆராதனம் பண்ண லக்ஷ்மி ஹயக்ரீவ திவ்யமங்கள விக்கிரகத்தை இவர் ஆராதனம் பண்ணின் வர. இப்போ கனெக்ட் பண்ணுங்க, அவருடைய ஞானபுத்திரன் யார், அவருக்கு வந்துருத்து திருக்குறுகை பிரான் பிரான் திருக்குறுகை பிரான் பிள்ளான் பரம்பரையில் வந்தவர் யாரு, அவர் யாரை கல்யாணம் பண்ணிட்டார், அப்பிள்ளார் பெண்ண. அப்போ அவருக்கு கனவுல பெருமாள் வந்து சொன்னாராம், இந்த விக்கிரகத்தை தூக்கி நீ தேசிகன் கிட்ட கொடுத்துரு. அது தேசிகனுக்கு இப்போ வரப்போகுது. அதுதான் பிரம்மதந்திர ஸ்வதந்திர ஜியருக்கு போய் இப்போ பரகால மடத்தில் இருக்கு. புரியறதா இப்போ இந்த விக்கிரகம் ரூட் புரியறதா இப்போ எங்கேருந்து வந்ததுன்னு. இப்போ புண்டரீகாட்சர் வந்து இந்த விக்கிரகத்தை வேதாந்த தேசிகனுக்கு அளிக்கின்றார். தேசிகனுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம காஞ்சிபுரம் போகிற வழியில் திருவஹீந்திரபுரத்தை விட்டுட்டு வரோம், ஹயக்ரீவரே வந்துட்டார்னு வச்சுக்கிறார். ஆனால் சத்யா காலமா, சத்யா காலத்தில் இருக்கிறது அது இல்லை, பரகால மடத்தில் ஆராதனை பண்ணுறது தான் அங்கே ஹயக்ரீவர். ஹயக்ரீவர் இப்போ நம்ம மடத்துலேயே இருக்கார், ஸ்ரீம அகோபுல மடத்துலேயே இருக்கார். ஆனால் பரகால மடத்தில் ஆராதனம் பண்ணக்கூடிய லக்ஷ்மி ஹயக்ரீவர் தான் அந்த ரூட்டில் வந்தது. அப்போ சுவாமி தேசிகன் அந்த கிராமத்தில் தங்கினார். பெருமாளுக்கு அமிசம் பண்ணணும்னு நினச்சார். பெருமாள் வந்திருக்காரு, வெல்கம் இப்போல்லாம் ஏதாவது
நீங்கள் ஏதாவது ஒரு ரெசார்ட்டுக்கு போனேன்னா வெல்கம் கிஃப்ட்டுன்னு ஒரு வெல்கம் கிட் கொடுப்பான். வெல்கம் ஏதாவது பண்ண வேண்டாமா? நெல் இல்லை, பால் இல்லை. அங்கே ஒரு பெரிய செல்வந்தர் வைஷ்யர் இருந்திருக்கார். சுவாமி ஏதாவது கொஞ்சம் பால் கொடுக்குறேளா? ஆ, ஒரு லிட்டரும் எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சுவாமி, அதுவும் வெள்ளமெல்லாம் வந்துவிட்டானே, நான் 200 ரூபாய் லிட்டர்னு விற்பேன், அதனால் பால் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். சரி, நெல் கொடுக்குறீரா? நெல்லும் கொடுக்க முடியாது. இப்போ அவன் தேசிகன் என்ன பண்ணார், தம் வயிற்றில் ஈர வஸ்திரத்தை போட்டுட்டு, பெருமாள் வயிற்றுக்கும் ஈர வஸ்திரத்தை போட்டுட்டு அப்படியே இருப்பா ஹயக்ரீவா, லெட் அஸ் மேனேஜ் டு நைட், நாளைக்கு ஏதாவது நான் போய் பிக்ஷை எடுத்துன்னு வரேன், அதில் ஏதாவது கிடைக்கிறதா பார்க்கலாம்ங்கிறதுக்குள்ள வைஷ்யன் ராத்திரி ஓடி வரையோ, வெள்ள குதிரை எங்கோ நெல் மூட்டையெல்லாம் எடுக்கிறது வெள்ள குதிரை அப்படின்னார். அப்போ தேசிகன் சொன்னார், அந்த நெல்லுலேருந்து ஒரு பிடி எடுத்துன்னு வா, ஹயக்ரீவருக்கு அம்ச பண்ணார், இப்போ போய் பாருன்னார். சாமி, குதிரை வந்த இடத்துலலாம் பொன் விளைஞ்சிருக்கு சாமி. பொன் விளைந்த களத்தூர் சுவாமி. அப்புறம் நேராக இப்போ வரார், மறுபடியும் பேக் டு பெவிலியன், காஞ்சியிலேந்து திருவைந்திரபுரம் போயிட்டு க்ஷேத்திரங்கள்லாம் போயிட்டு மறுபடியும் காஞ்சி. அங்கே வரும்போது தான் வரதராஜனை சேவிக்கிறார். இன்னைக்கு இருந்தாலும் தேசிகனுக்கு, வரதனுக்கும் தேசிகனுக்கும் அவ்வளோ ஒரு கனெக்ஷன். மறுபடியும் பேக் டு பெவிலியன் வந்ததுனால முதல்ல போய் சரணாகதி பண்ணார். அஹம் மத்ரக்ஷண பரஹ மத்ரக்ஷண ஃபலம் தத நமம ஸ்ரீபதே ரேவேத்யாத்மானம் நிக்ஷிபேத் புதஹ ஸ்வாமின் ஸ்வசேஷம் ஸ்வவஷம் ஸ்வபரத்வேன நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம் ஸ்வஸ்மின் யஸ்யதி மாம் ஸ்வயம். ஆச்சரியம், ஒன்னொன்னுத்துக்கும் அவ்வளோ இருக்கு. அஹம் மத்ரக்ஷண பரஹ, அஹம் கர்த்திருத்வ புத்தி தியாகம், மத்ரக்ஷண ஃபலம் ததா ஃபலத்யாகம், நமம மமதா தியாகம், பரண்யாசம், சரணாகதி விஷயங்கள்லாம் அதில் அவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு. ரொம்ப ஆச்சரியம் பண்ணார். பண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் கேட்டால், மறுபடியும் யூ ஆர் ஓன்லி இன் சான்ஸ்கிரிட்டா, நாட் ஓன்லி இன் நாட் இன் தமிழான்னு கேட்டால் தான் உடனே எடுத்து விட்டார். அவருக்கு ஏதாவது நினைக்கணுமா, அவர் நினைக்கிறது கூட டக்குன்னு வந்துடும் வாயில், ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம் இருக்கின்றபடியார். பத்தி முதலாம் அவற்றில் பதி எனக்கு கூடாமல் எட்டிசையும் முழன்னோடி இழைத்து விழும் காகம் போல் முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சிதன்னில் அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே. எங்கெங்கயோ அந்த காகாசுரன் சுத்திட்டு த்ரீன்லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணம் கதஹான்னு விழுவது போல் நான் விழுந்தேன். அந்த காக்கா யாரு? சீதையை வந்து கொத்தின காக்கா. ஹூ இஸ் தட் காக்கா? இந்திரன் பிள்ளை. அவன் பேர் என்ன? காகாசுரன். ஓகே. ஆ, அப்புறம் இந்திரன் பிள்ளை பேரு ஜெயந்தன். அப்படிதானே எல்லாரும் சொல்றா? இதுக்கு தான் ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்தை தேசிகன் எடுக்கிறார். ஐஎம் அபி ஜெயந்தா, அது ஜெயந்தன் கிடையாதுன்னு எழுதுறார். இல்லையே சுவாமி, எல்லாரும் எங்களுக்கு தெரிஞ்ச கிருஷ்ணன் சுவாமி கூட டிவியில் ஜெயந்தன் தானே சொல்கிறாருன்னா எனக்கு கொஞ்சம் பெரிய பிரமாணம் தேசிகனாக இருக்கார். அதனால் தேசிகன் சொல்கிறார் இங்கே ஜெயந்தன் கிடையாதுங்கிறார். ஏன்னு கேட்டால் அது பெரிய ஃபார்முலா சொல்கிறார். இத்திஹாசத்துக்கும் புராணத்துக்கும் கான்ஃப்ளிக்ட் வரும்போது இத்திஹாசத்துக்கு தான் ஜாஸ்தி பலமாக. இப்போது கோர்ட்டில் போய் ஒருத்தன் சொல்கிறான், சார் நான் அவன் கொலை பண்ணுறத பார்த்தேங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், சார் அவன் கொலை பண்ணுறதா நான் இன்னொருத்தர் சொல்லி கேட்டேங்கிறான். பார்த்தவனுக்கு தான் விட்னஸ் பவர் ஜாஸ்தி. இதிகாசம் ஒன்று சொல்லிடுத்துனா, புராணம் ஒன்று சொல்லிடுத்துனா, இதிகாசம் சொல்கிறது தான் பலம் ஜாஸ்தி. இதிகாச சிரேஷ்டமான ராமாயணத்தில் காக்க மாத்திரந்தான் போட்டிருக்கார் அங்கே வால்மீகி, காக்கா மட்டும்தான் போட்டிருக்கார், அந்த ஜெயந்தன் ஒரு வார்த்தை போடலை. நீங்கள் சும்மா எங்கேருந்தோ எடுத்து, இல்லை இல்லை, இந்திரன் பிள்ளை ஜெயந்தன், இந்திரன் பிள்ளை காக்கா, ஸோ காக்கா இஸ் ஈக்குவல் டு ஜெயந்தன்னு வச்சுக்க முடியாது இல்லையா. இப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு 3, பி இஸ் ஈக்குவல் டு 3, ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்முலா இங்கே அப்ளை ஆகாது. ஏன்னா இந்திரனுக்கு பல ஊரில் பத்னிகள், அவர் நம்ம ஊர் சுவாமி மாதிரி எல்லா பக்கமும் பத்னி வச்சுட்டு போயார், ஏதாவது ஒரு பிள்ளை இருக்கும், அதனால் ஜெயந்தன்னு சொல்லப்படாதுன்னு எடுக்கிறார் தேசிகன். அதனால தான் உங்களை அந்த கேள்வி கேட்டேன். எட்டிசையும் முழன்னோடி இழைத்து விழும் காகம் போல், நான் எல்லா பக்கமும் சுற்றி முற்றி போய்
உன் காலில் விழறேன் வரடா வரதான்னு எடுத்தார். அச்சா, அதான உடனே ஹஸ்திகிரி மகாத்மியம் மெய்மிரத வான்மியம்னு ரொம்ப அழகாக பெருமாள் எப்படி அங்கே வந்தார் அப்படின்லாம் பாடினார். அப்புறம் தான் சரி, வரதனை மட்டுமே பாடின்னு இருக்க வேண்டாம் இல்லையா, பாவம் வரதன் சுற்றி எவ்வளவு, நீங்கள் ஆட்டோவில் போய் நீங்கள் காஞ்சிபுரத்தில் ஏறினா சுவாமி உங்களுக்கு வந்து பாண்டவதூதர் கோவில் போகணுமா இல்லாட்டா உலகளந்த பெருமாள் கோவில் போகணுமா, திருமங்கை ஆழ்வார் பாடின ஸ்தலத்துக்கு போகணுமா, அவர் கேட்குறார். நமக்கு லிஸ்ட்டை பார்த்தா தான் நமக்கு தெரியுது, ஏன்னா அவ்வளவு பழக்கம் இருக்கு. சார் இதுதான் சார் உலகளந்த பெருமாள், இதுதான் சார் ரங்கசாமி குளம், இதுதான் சார் வந்து உங்களுக்கு அழகிய சிங்கர் கோவில் அப்படின்னு கொண்டு நிறுத்திடுவார். வைகுண்டலோக மணிமண்டப மார்கதாயி, நான் தான் ஆட்டோக்கும் மூணு சக்கரம் அச்சித்து சித்து ஈஸ்வரன் இல்லையா, அதனால்தான் இது மூணுத்தையும் நம்ம புரிஞ்சுட்டோம்னா தானாக போவோம். தானாக போகிறதுக்கு தான் இங்கிலீஷில் ஆட்டோன்னு பேர். ஆட்டோ மோட்னா என்ன, அதுவாக பார்த்துக்கோன்னு அர்த்தம், சரணாகதி ஆட்டோ மோட். அதனால் அவர் கொண்டு விட்டுடுறார். அந்த காஞ்சிபுரத்தில் நீங்கள் சேவிச்சேள்னா ஒரு பெருமாள் இருக்கார், அவர் யாருன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை பண்ணுவார். ஒழுங்காக இருந்தா, ஒழுங்காக இருந்த நம்ம சொல்கிறத பண்ணுவார். அந்த ஒழுங்காக இருக்குங்கிற வார்த்தை ப்ரீ ரெக்யூசிட்டாக இருக்கு. கணிகண்ணன் ஒருத்தருந்தான், கணிகண்ணன் அவருக்கு ஆச்சாரியன் திருமழிசை ஆழ்வார். திருமழிசை ஆழ்வாருக்கு பல காலங்களாக ஒரு வயோதிக ஸ்திரீ கைங்கரியம் பண்ணின்னு வந்தார். திருமழிசை ஆழ்வார் தியானத்துலேருந்து கண்ணை திறந்து பார்த்தார். பார்த்த மாத்திரத்தில் அவர் ரொம்ப யங் லேடி ஆகிட்டா, என்றும் 16 சிந்தூரப்பூவேலாம் பாட ஆரம்பிச்சுட்டா. அவள் அப்படியே அப்படி நடந்து போகும்போது ஊர் ராஜா பார்த்தார், நீ எவ்வளோமா இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னார். இல்லை எங்கள் ஊரில் எங்கள் சாமி ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்தா எல்லோரும் ஃபேமஸாக சிந்தூரப்பூவை பாட ஆரம்பிச்சிருவான் சொன்னோடனே ராஜா வந்து கணிகண்ணனை கூட்டார். உங்கள் சாமியை என்ன பார்க்க சொல்லுன்னார். அவர் சும்மா சும்மா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க மாட்டார், டிக்கெட்டெல்லாம் போட்டு அவருடைய அனுகிரகம் இவளுக்கு கிடச்சிதுன்னார். அப்படின்னா என் ஊரை விட்டு போ, நான் சொல்கிறது நீ கேட்கலன்னு கணிகண்ணன் அமுச்சுட்டார். கணிகண்ணன் வந்து திருமழிசை ஆழ்வார்கிட்ட சொன்னார், நான் ஊரை விட்டு போகிறேன் என்னை மன்னிச்சுடுங்கோன்னு. திருமழிசை ஆழ்வார் சொன்னார், நீயே போயிட்டியான்னு எனக்கு வேலையில் நானும் கிளம்புறேன்னார். பெருமாள் திரு திருன்னு முடிச்சுட்டுருக்கார், ஐயோ ஆழ்வார் கிளம்பிட்டான்னா நான் என்ன பண்ணுறதுன்னு. அப்போ திருமழிசை ஆழ்வார் பார்த்து சொன்னார், கணிகண்ணன் புக்கொழிந்தான் காமரும் பூங்கச்சி தாமரை கண்ணா நீ இங்கே இருக்க வேண்டா, கணிகண்ணனோ போயாச்சு நானோ கிளம்பிடுவேன், நானும் கிளம்பிட்டேன்னா நீ எதுக்குப்பா இருக்க, நீ உந்தன் பையனாகப்பாயை சுருட்டிக்கொள். பெருமாள் அழகாக சுருட்டின்னு பாயை வச்சுட்டு இருக்கிறாப்பில் நடந்து வந்துட்டாராம். அங்கே ஒரே பவர் கட் ஆகிடுது காஞ்சிபுரத்தில், பெருமாள் இல்லைன்னா எப்படி பவர் கட், எல்லாம் பால் கிடைக்க மாட்டேங்கிறது, தயிர் தோய மாட்டேங்கிறது, வெண்ணெய் உருக்கினா நெய்யாக மாட்டேங்கிறது, பசி எடுக்க மாட்டேங்கிறது, தாகம் எடுக்க மாட்டேங்கிறது, தாகம் எடுத்தாலும் தண்ணீர் இல்லை, இவ்வளவு நடந்துருத்தோம். அப்போ தான் ராஜாவுக்கு தெரியுது. உடனே கணிகண்ணனை பிரார்த்தனை பண்ணுறார். கணிகண்ணன் திருமழிசை ஆழ்வாரை பிரார்த்தனை பண்ணி திருமழிசை ஆழ்வார் பெருமாளை சொல்ல, நீ வந்தன் பைனாகப்பாயை விரித்துக்கொள். பெருமாள் விரிச்சு நுட்டார். அதனால் பக்தர்கள் சொன்னதை செய்யும் பெருமாள், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அதனால் யதோக்தகாரி, அந்த யதோக்தகாரியை பற்றி சுவாமி தேசிகன் வெக்கணை, வெக்கணைங்கிறது அந்த இடத்த வேகவதி, வேகவதியில் பகவான் நடுவில் தடுப்பாக படுத்துண்டார், சேத்துவா, அதனால வேகா சேது அப்படின்னு பாடினார். சதுரானன சப்த தந்து கோப்த சரிதம் வேகவதீம் அசௌ நிருந்தன் பரிபுஷ்யதி மங்களானி பும்சாம் பகவான் பக்திமதாம் யதோக்தகாரி. வேகா சேது பாடினாரா? அப்போ அங்கேருந்து அஷ்டபுஜ பெருமாள், நம்ம பொதுவாக யாரையா கூப்பிடணும்னா இப்படி வாங்கோன்னு கூப்பிடுவோம், அஷ்டபுஜ பெருமாள் இப்படி கூப்பிடுவார், எட்டு கையாலும் இப்படி இப்படி கூப்பிட்டார். கம் யர் தேசிகா அப்படின்னார். தேசிகன் போய் பார்த்தார். தேசிகன் போய் பார்த்தா அப்போ தான் பகவான் வந்து அஷ்டபுஜத்தோடு தெரிகிறார். இந்த எட்டு கையோடு பகவான் வந்ததற்கு காரணம் என், கஜேந்திர ரக்ஷா த்வரிதம் பவந்தம் கிராஹேரிவாகம் விஷயைர் விகிருஷ்டா அபார விஜான தயானுபாவம் ஆப்தம் சதாம் அஷ்டபுஜம் பிரபத்யே. அங்கே தேசிகன் சொல்கிறார், பெருமாள் கையில் என்னெல்லாம் ஆயுதங்கள் என்னென்னலாம் இருக்கும் சும்மா சொல்லுங்களேன், சங்கு சக்கரம் கேடயம் வில்லு கத்தி கதை அப்புறம் அம்பு வில் பாருங்க, வில் பவரோட சொல்றது வில், அப்புறம் மழு, கிட்டத்தட்ட எட்டுக்கு மேலே போயிடுது, விராட் கோலி ஸ்கோர் மாதிரி போயின்ட்டுருக்குது. அதனால ஓகே, அவர் என்ன வச்சுட்டுருக்காருங்கிறது தேசிகன் வர்ணிக்கிறார். சங்கு சக்கர கதா பத்ம அப்படின்னு வர்ணிக்கிறார். இப்போ பத்மன்னு விட்டார், பத்மனா தாமரைன்னு விட்டார். ஆனால் இதே அஷ்டபுஜ பெருமாளை ஆழ்வார் வர்ணிக்கும் போது கரம்ங்கிறார், கைங்கிறார்,
ஹஸ்தம் தாமரைன்னு சொல்லலை, ஆனால் தேசிகன் தாமரைங்கிறார். ஏன்னு கேட்டால் அந்த தாமரையை ஒத்த ஹஸ்தமாக. எங்கள் காலேஜில் ராகிங் பண்ணும்போது கேட்பா, வை இஸ் த ப்ரொஃபெசர் கால் 7 o'clock? நாங்கள் பதில் சொல்லணும். அதுக்கு தெரியாது எங்களுக்கு. அவரே கேட்ட கேள்வி சுவாமியே பதில் சொல்வார். ஏன் அப்படின்னா, ஏன் அப்படின்னு கேட்டால் சொல்கிறார், எங்கள் எங்கள் பெரிய பரமாத்மா அவர் சொல்கிறார், மகாத்மா அவர் சொல்கிறார், ஏன்னா அந்த ப்ரொஃபெசர் வந்து 7 o'clock பிளேடு மாதிரி அறுப்புறான், அதனால் அவர் பேர் 7 o'clock. பிளேடு மாதிரி அறுத்தா பிளேடு பேர் ப்ரொஃபெசருக்கு வந்துடுது. பெருமாள் கை தாமரை மாதிரி இருக்கிறதுனால தாமரையும் ஹஸ்தமும் ஒன்று தான். அதனால் தேசிகன் அஷ்டபுஜா அஷ்டகம்னு பாடினார். அதனால் நன்ன ஞாபகம் வச்சுங்கோ, எதோக்த காரி மேலே சொன்ன வண்ணம் செய்யும் பெருமாள் மேலே வேகாசேத்து, திருத்தங்கா தீபப்பிரகாசன் மேலே சரணாகதி தீபிகா, அடுத்தது அஷ்டபுஜ பெருமாள் மேலே அஷ்டபுஜா அஷ்டகம். ஆச்சா, இதெல்லாம் ஒரு பக்கம் ஆச்சு. ஒரு பக்கம் ஒரு வாட்டி தேசிகன் என்ன பண்ணார், அப்படியே உட்காந்துட்டு திண்ணையில் உட்காந்து எழுதிட்டு இருக்கார். அவர் வயிறு ரொம்ப உப்பி போயிடுத்து, அவரெல்லாம் ரொம்ப கட்டுமஸ்து, ஸ்லிம் பாடி, ஃபிட் பாடி. ஏன்னா சாமுத்ரிகா லக்ஷண சாஸ்திரத்தில் இப்படி உட்காந்துட்டா 3 மடிப்பு மெல்லிசாக அந்த ஸ்கின்ல வரணுமா, இட்டயர் மாதிரி சொல்லலைவா, அது என்னென்ன அது அப்படி உட்காரும்போது வரணுமா, அதெல்லாம் தேசிகனுக்கு வரும்னு எடுக்கிறா. அவருடைய வஸ்திரமே விழுவிழேன்னு இருக்குமா. சசங்க சக்கர லாஞ்சலஸ்துவதூத்ர புன்ற மண்டிதா சகண்ட லக்ன சத்துளசி, எப்படிலாம் இருப்பார்னு வர்ணிக்கிறார் தேசிகனை. தேசிகன் அவ்வளோ அழகாக திண்ணையில் உட்காந்து இருக்கார், வயிறு உப்பின் இருக்கு, சடன்லி ப்ளோட்டட். ஏயா ப்ளோட் ஆயின்ட்டுருக்கு அப்படின்னு யோசிக்கிறார் தேசிகன். அப்போ தான் அவர்கிட்ட முன்னாடி ஒரு வாதத்தில் தோத்த ஒரு சன்னியாசி சூன்யம் பண்ணியிருக்காருன்னு தெரியறது. இது சூன்யம்ங்கிறது ஜீரோ இல்லை, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன், அண்டாக்கா கசம் காளிக்கா ஹுக்கும்னு பண்ணுறா பாருங்க. அவர் என்ன பண்ணியிருக்கார், அந்த குளத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தை பருகி மந்திர சக்தியால் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் த வாட்டர் பெயினை இவர் வயிற்றுக்கு செலுத்திட்டார், தேசிகன் வயிற்றுக்கு. தேசிகனுக்கு தெரிஞ்சு போயிடுது, டாக்டர்கிட்டலாம் போய் சிடி ஸ்கேன்லாம் எடுத்து எல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லாமல் இவர் தியானத்தில் போய் தெரிஞ்சு போயிடுறது. உடனே அந்த பெருமாளை நினைக்கிறார், எந்த பெருமாள், திருவேலுக்கை காமாசிக்கான்னு இருக்கக்கூடிய நிருசிம்மனை நினைக்கிறார். பெருமாள் நகத்தால தானே வந்து கீறி எடுத்தார் ஹிரண்யனை. சஹசிரநாமத்தில் என்ன வருது, சர்வ பிரகரணாயுத அப்படின்னு வருதா, அதுக்கு சங்கர பகவத் பாதாள் பாஷ்யம் பண்ணார். சர்வ பிரகரணாயுதன்னா என்னென்னா, சங்கு சக்கர கத வில்லெல்லாம் பயன்படுத்துது பெருமாள் பெருமை இல்லையா, நகத்தை எவன் ஒருவன் நகத்தை பயன்படுத்த முடியுமா நினைக்கிறானோ அவன் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நகத்தை கூட ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய நிருசிம்ஹா சர்வ பிரகரணாயுத பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமக்ஷணம் பாணிஜெய்ஹி. தேசிகன் எடுக்கிறார், பெருமாளுக்கு போர் அடிச்சு போயிட்டான், சங்கு சக்கரத்தையே எடுத்துன்னு போய் இல்லையா, எல்லாம் ஒரே மாதிரி போட்டுண்டா நன்னால டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக பெருமாள் நகத்தில் வந்தாராம். அப்போ நிருசிம்ம ஞாபகம் வந்தது தேசிகனுக்கு, ஸ்ருதினமுத்தரம் பாகம் வேகவத்யாஸ்ச தக்ஷிணம் காமாத் அதிவசஞ்சியாத் கஷ்டித் அத்புத கேசரி. யூ ஆர் அ வெரி எக்ஸ்ட்ராடினரி லயன் அப்படிங்கிறார். அத்புத கேசரி, கேசரினா லயன், சாப்பிட்றதுலேயே இருக்கக்கூடாது. கஷ்டித் அத்புத கேசரி, பெருமாள் நகத்தால தானே கீறி எடுத்தார். விகஸ்வர நகஸ்வர ருதிர ஹிரண்ய வக்ஷஸ்தலி, அப்படியே அங்கே பக்கத்தில் திண்ணை சவுத்த கீறார் தேசிகன். விகஸ்வர நகஸ்வர ருதிர ஹிரண்ய வக்ஷஸ்தலி வினர்கள நிரர்கள ருதிர சிந்து சந்தியாயிதா அவந்து மத நாசிகா மனுஜ பஞ்ச வக்த்ரஸ்ய மாம் அஹம் பிரதமிகாமித பிரகட்டிதாஹ வாபஹவஹா அப்படின்னு கீறார். அவன்
பருகின தீர்த்தம், இவர் வயிற்றில் செலுத்தின தீர்த்தம் அந்த செவத்திலேருந்து பீரிட்டுன்னு வருது. அது காஞ்சிபுரம் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் கிளீனாக வாஷ் பண்ணிவிடுதான் அந்த வாட்டர். அப்போ வாஷ் பண்ணது தான் இன்னும் ஆலை. அப்போ ஒரு வாட்டி அப்போ யாருக்கு போய் கேட்டால், சார் தேசிகனே வாஷ் பண்ணி விட்டுட்டார் சார். அதனால தான் தேசிகன் எடுக்கிறார். கர்ம பிரம்மாத்மகே சாஸ்திரே கௌதஸ்குத நிவர்த்தகான் வந்தே ஹஸ்திகிரீஷஸ்ய வீதி சோதக கிங்கரான். மகாஜானிகள் பாஷ்யக்காரர் ஆள வந்தாரெலாம் வந்து கண்ட கண்டவா அர்த்தம் சொன்ன குப்பையெல்லாம் போட்டு வச்சிருந்தாளாம் காஞ்சிபுரத்தில். அதை சதார்த்தம்ங்கிற வார்களால் வாரி விட்டாளாம். ஆச்சா, அப்போ இவருடைய மகிமையை தெரிஞ்சு பக்கத்து கிராமம் திருப்புட்குழின்னு பேர். திருப்புட்குழியிலேருந்து மக்கள் வந்தா அவளுக்கெல்லாம் அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறா. பெரியம்மேன்னு அந்த காலத்தில் ஒரு வியாதி உண்டு, அது வந்தாப்பில் இருந்து தான் உடம்பெல்லாம் க்ஷீணிச்சு போயிருக்கான். மக்கள்லாம் வந்து அழுதாளாம், எங்கள் கிராமத்தில் எல்லாரும் கஷ்டப்படுறாளே, சுவாமி ஏதாவது காப்பாற்றுங்கோன்னு. அப்போ தான் தேசிகன் மன்னர் ஸ்வசங்கல்ப கலா கல்பைஹி ஆயுதைஹி ஆயுதேஸ்வரஹ ஜுஷ்டஹ ஷோடஷாபிர் திவ்யே ஜுஷதாம் வ பரஃப் புமான் கதாயஸ்தம் ஜகச்சக்ரம் காலச்சக்ரம் ச சாஸ்வதம் பாது வஸ்ய பரம் சக்ரம் சக்கரரூபஸ்ய சக்ரிணா. சக்கரத்தாழ்வாரே, பதினாறு கையோடு எழுந்திருக்கக்கூடியவரே, சக்கரத்துக்குள்ள சக்கரமாய் சேவை சாதிக்கக்கூடிய நிருசிம்ஹா, இந்த மக்களின் தாபத்தை போக்கு, ஜுவரத்தை போக்கு, விஷஜ்வரத்தை போக்கு, தைரியத்தை கொடு. பிரதிபட ஸ்ரேணி பீஷண வரகுணஸ்தோம பூஷண ஜனிபயஸ்தான தாரண ஜகதபஸ்தானகார் நிகில துஷ்கர்ம கர்ஷன நிகம சத்தர்ம தர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன. சக்கரத்தாழ்வார பிரார்த்தனை பண்ண அவ கிராமத்துக்கு போய் சேரத்துக்குள்ள வலியெல்லாம் இறங்கித்தான். அவ உடனே எழுதி போட்டாளாம், எங்கள் கிராமத்தில் வந்து எங்கள் ரணபுங்கவனை வந்து பாடுங்கோ விஜயராகவன். தேசிகன் நடந்து போனார். ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீர பாரிஜாதமுபாஸ்மஹே யத்ர துங்கைர துங்கைஸ்ச பிரணதைர் கிருஹ்யதே ஃபலம் கமலா நிரபாய தர்ம பத்னி கருணாத்யா ஸ்வயம் ருத்விஜோ குணாஸ்தே அவனம் ஸ்ரயதா மஹீனமாத்யம் சச தர்மஸ்தத் அனன்ய சேவனியா. ஞாபகம் வச்சுட்டு கேளா, காஞ்சிபுரத்துக்கு வந்தார், சத்யவிரத க்ஷேத்திர மகாத்மியம் பாடினார், நியாச தசகம் பாடினார், அது பாடின கையோட வேகாசேது பெருமாளை பாடினார், சரணாகதி தீபிகா பாடினார் திருத்தங்கா பெருமாள் மேலே, மேலே அஷ்டபுஜ பெருமாள் மேலே அஷ்டபுஜாஷ்டகம் பாடினார், அதையும் நகர்ந்து காமாசி காஷ்டகம் திருவேளுக்கை நிசுமன் மேலே பாடினார், ஷோடஷாயுத ஸ்தோத்திரம் சுதர்ஷனாஷ்டகம் திருப்புட்குழி மக்களின் துயரை தீர்வதற்காக பாடினார். நன்றி கடனாக திருப்புட்குழிக்கு சென்று ரணபுங்கவனான விஜயராகவன் பேர். திரு எவ்வளூர் வீரராகவன் பேர், திருப்புட்குழி விஜயராகவன் பேர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள். அங்கே வீரராகவன், இங்கே விஜயராகவன். வீரம் அவனிடத்தில் உண்டு, வீரம் இருக்கின்றபடியால் வெற்றியான விஜயம் உண்டு. அடுத்தா திரு எவ்வளூர் பெருமாள் மேலே பல பேர் சொல்கிறா. அங்கே ஷாலஹோத்திர மகர்ஷின்னு இருந்தார். ஷாலஹோத்திர மகர்ஷி இருக்கும்போது அவர் வீட்டுக்கு பகவான் வயோதிகனாய் சென்றார். அப்போ ராத்திரி ஆயிடுத்து, சுவாமி அடியேன் தங்குவதற்கு உள் எவ்வுள் எந்த உள் அப்படின்னு கேட்டாராம். அதனால் அந்த பெருமாளுக்கு அந்த ஊருக்கே திரிய உள் வீரராகவன் அப்படின்னு பெருமாளுக்கு பேர். அதனால் எவ்வளூர் எவ்வளூர்னு பேர். காசையாடி மூடிவோடி காதல் செய்தான் அவனூர் நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான் ஏசனின்ன பெருமான் எவ்வுள் கிடந்தானே முன்னோர் தூது வானரத்தின் வாயில் முழிந்து பின்னோர் தூது அவனே ஆதிமன்னர்க்காகி சென்றான். ரொம்ப ஆச்சரியமாக ஆழ்வார் அனுபவிக்கிறார். இன்னொரு ஆச்சரியமாக பாருங்கள், காசையாடி மூடிவோடி காதல் செய்தான் அவனூர், காதல் செய்தானவனூர், காதல் செய்த தானவனுடைய ஊர் லங்கா, காதல் செய் தானவனூர். இப்படி பிரித்து பாருங்க, காதல் செய்தான் அவன் ஊர் அப்படியும் வருது பாருங்க, காதல் செய் தானவனூர், காதல் செய்தான் அவன் ஊர்.
அப்படின்லாம் ரொம்ப அழகாக அழிசிங்கர் அதுக்கு அனுபவம் சாதிப்பார். அதனால் அது சொல்கிறா, அந்த பெருமாளுக்கு பார்த்து சாலஹோத்திரர் என்ன கேள்வி கேட்டார், யாம் தங்குமிடம் எவ்விடம் கிம் கிரக, அதனால் கிங் கிரகேஷன்னு பேர் பெருமாளுக்கு. அதனால் தேசிகன் பல பேர் சொல்கிறா கிங் கிரகேஷ ஸ்தோத்திரம்னு பாடினார்னு. ஆனால் நமக்கு எழுதியிருக்கக்கூடிய குரு பரம்பரா பிரபாவத்திலையும் எதிரியும் அந்த ஸ்தோத்திரம் இல்லை. அதனால் பிற்காலத்தில் வேதாந்த தேசிகன்கிற பேரை வச்சுட்டு இன்னொரு ஆச்சாரியன் எழுதியிருக்கணும். ஏன்னா சங்கராச்சாரியாலே ஆதிசங்கர பகவத் பாதாள் பஜகோவிந்தம் முழுக்க பாடலை, 14 ஸ்லோகம் தான் பாடினார். பின்னாடி ஒரு ஒரு சிஷ்யனும் ஒரு ஒரு ஸ்லோகம் சேர்த்து போட்டு 16 ஸ்லோகமாக்கி, 14 சேர்ந்து 30 பலஸ்துதி 31 ஸ்லோகம் பாடினார். பல ஸ்தோத்திரங்கள், இப்போ யமுனாஷ்டகம், கங்காஷ்டகம், ரங்கநாத அஷ்டகம், என் பேர் உன் பேர் எல்லா பேரும் அஷ்டகம் இருக்குது. எது கேட்டாலும் ஆதிசங்கர பகவத் பாத ஆளுங்கிறா. ஆனால் அவருடைய சங்கர விஜயத்தை பார்த்து அப்படிலாம் எழுதியிருக்கிறாப்பிலே தெரியல. சில கிரந்தங்கள் தான் பகவத் பாதாள் சாதிச்சதாக இருக்குது. அந்த மாதிரி சுவாமி தேசிகன் சாதித்தது கிங் கிரகேஷ ஸ்தோத்திரம் இல்லைன்னு அடியேனுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. ஆனால் அது சொன்னதுனால ஒரு தப்பும் இல்லை. ஆனால் அவருடைய சரித்திரத்தில் இது வராது. ஏன்னா அந்த டவுட் பல பேருக்கு இருக்கும். அதனால் பரமார்த்த ஸ்துதியில் போய் திருப்புட்குழி விஜயராகவனை பாடிட்டு வந்தார் சுவாமி. மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு வந்துவிட்டார். திருப்புட்குழியிலேருந்து திருப்புட்குழி ரொம்ப பக்கம், காஞ்சிபுரத்துலேருந்து ரொம்பவே பக்கம் போயிட்டு வந்துவிட்டார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பெருந்தேவி தாயார் சன்னதியில் அப்படியே தாயாரை தியானம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ கூட ஒரு பெரிய கணித மேதை, அவர் பேர் என்ன, ஸ்ரீனிவாச ராமானுஜம். அவருடைய சரித்திரங்கள்லாம் எடுத்து சொல்கிறா, தாயார் மகாலட்சுமி நாமகிரி தாயார் தான் அவருக்கு ரொம்ப மேத்தமேட்டிக்ஸில் சொல்யூஷன்லாம் கொடுப்பலாம். மேத்தமேட்டிக்ஸில் கேள்வி கொஸ்டின்ஸ்னே சொல்ல மாட்டாள், ப்ராப்ளம்ஸ் தான் சொல்லுவாள். அவள் கொஸ்டினே பெரிய ப்ராப்ளம் தான் மேத்ஸில், சால்வ் த ப்ராப்ளம்ஸ் அப்படின்பா. ஆனால் அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கொடுத்தது யார், நாமகிரி தாயார் மகாலட்சுமி. அந்த மாதிரி தேசிகனும் தாயாரியே நினச்சின்னு இருக்கும்போது ஒரு பிராமணர் வரார். அவர் சொல்கிறார், சுவாமி நான் பிரம்மட்டாச்சாரி வேஷ்டி கட்டின்னு இருக்கேன், நிறையோ எங்கள் ஆசை இன்னொன்று இருந்தால் கொடுத்துருவேன்ப்பான்னார். அது இல்லை சுவாமி, நான் உங்கள் கச்சத்துக்கு மாறணும்னார். அதுக்கு என்னப்பா, கல்யாணம் ஆனால் தானேப்பா மாற முடியும், சும்மா இது ஃபேன்சி ட்ரெஸ் மாதிரி போட்டுக்க முடியாது. இல்லை எனக்கு ஒரு பொண்ணு கொடுக்குறா யாரோ சொன்னார், எனக்குன்னு ஒருத்தர் பொண்ணு கொடுக்குறாரு பாருங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம், டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனால் தனம் இல்லை, ஐ டோன்ட் ஹாவ் மணி. தேசிகனை பார்த்து கேட்குற, தேசிகன் அதை விட பரம ஏழை. அவர் ஏதோ ஒரு வேஷ்டி கிழியாமல் இருக்குமே ஒழிய அவர்கிட்ட ஒரு தனமும் கிடையாது. ஹயக்ரி இவர் கம்சம் பண்ணுறதுக்கே ஒன்றும் இல்லையே சுவாமி. இப்போல்லாம் இருந்திருந்தாருன்னா தேசிகனை நம்ம எப்படி கொண்டாடிருப்போம். பாவம், அவர் ஒய்ஃப் அவர் ஏதாவது கொண்டு வருவாரா தெளிக பண்ணணும்னு காத்துட்டுருப்போம். அவர்கிட்ட போய் தனம் இல்லைன்னா இவர் என்ன பண்ணுவார், இவர் கொல்லாட்ரல்ல பேங்க் லோனும் கொடுக்க மாட்டான், அவன் மல்லையாக்கு கொடுப்பான், இவருக்கு கொடுக்க மாட்டான். அதனால் அந்த ப்ராப்ளம் இருக்கின்றபடியால் பிரம்மச்சாரி வந்து கேட்குறார் பெருந்தேவி தாயார் சன்னதியில். பெருந்தேவி தாயாருக்கு பேர் என்ன சம்ஸ்கிருதத்தில், மகாதேவி. அதனால்தான் ஸ்ரீ சூக்தத்தில் மகாதேவியை ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி, மகாதேவின்னு பேர், பெரும் தேவி, பெருந்தேவி தாயார். லோகைக திவ்ய மகிஷி பட்டர் எடுக்கிறார், உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகிதநேம கடாட்ச லீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயம் ஆஸ்ரயாமகான்னு எடுக்கிறார். அப்பேற்பட்ட ரங்கராஜ மகிஷி இன்னைக்கு வரத மகிஷியா பெருந்தேவியா இருக்கா. அவ சந்நிதியில நின்றுருக்கார், கிட்டத்தட்ட வேர்ல்டு பேங்க்ல நின்றுருக்கார் தேசிகன். ஒரு பிரம்மச்சாரி வந்து கல்யாணம் ஆகணும் கேட்கும்போது இவர்கிட்ட இல்லைனாலும் பணம் இல்லைன்னு சொல்லி அமிச்சா எப்படி, வேர்ல்ட் பேங்க்குக்கு வந்து ஒருத்தர் சொல்கிறார் கேஷியர் கவுண்டரில் பணமே இல்லை சார், வேர்ல்ட் பேங்க்கில் போய் எவனா சொன்னால் அப்புறம் இங்கே நம்ம பேங்க்லாம் கஜானா காலி தான். இப்போ தேசிகன் என்ன பண்ணுறார், பெருந்தேவி தாயார் சன்னதியில் இருந்து நான் எப்படி இல்லைன்னு சொல்லலாம், கவலைப்படாதே. தாயாரை பார்த்தார், அளவில்லாத அளவுக்கு நீ கேட்டதை கொடுப்பியே, மனாதீத பிரதித விபவா மங்களம் மங்களானாம் வக்ஷப்பீடி மது விஜயினோ பூஷயந்தீம் ஸ்வகாந்த்யா பிரத்யக்ஷானுஷ்ரவிக மஹிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயம் அசரணஹ ஸ்வாம் சரண்யாம் பிரபத்யே. நீ எங்கேந்து வந்த தெரியுமாமா, கலசஜலம் ஜனகன் புத்திரகாமேஷ்டி பண்ணும்போது வச்சான், அதுலேருந்து ஜனகனின் பெண்ணா ஜானகியா வந்த. சமுத்திரத்தை கடைந்தார்கள் அப்போது லக்ஷ்மியும் க்ஷீர சமுத்திரராஜதனையாம்னு வந்த. பெருமாள் மார்பில வக்ஷஸ்தலத்தில் இருக்க, இன்னைக்கு எங்க காஞ்சிபுரத்தில் இருக்கியே. ஆவிர் பாவ கலசஜலதா வத்வரே வாபியஸ்யாஹ ஸ்தானம் யஸ்யாஹ சரசி ஜவனம்
விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா பூமா. பூமானா என்ன? பூமி அதானே அர்த்தம் கிடையாது. பூமானா ஜெனரஸ் அர்த்தம். பூமாயஸ்யா புவனமகிலம் தேவி திவ்யம் பதம் வா ஸ்தோக பிரக்னைர் அனவதி குணா ஸ்தூயசே சா கதம் த்வம். நீயும் எங்கள் பெருமாளும் எப்படி இருக்க தெரியுமா பெருந்தேவி? ஒத்தருக்கொத்தர் அந்யோன்யமாக இருக்கேளே. நிஷ்பிரத்யூஹ பிரணய கடிதம் தேவி நித்யான்ன பாயம் விஷ்ணுஸ்துவம் சேத்யனவதி குணம் த்வந்த்வம் அந்யோன்ய லக்ஷ்யம் சேஷா சித்தம் விமல மனசாம் மௌளயஸ்ய ஸ்ருதீனாம் சம்பத்யந்தே விஹரண விதௌ யஸ்ய ஷய்யா விசேஷா. அம்மா, சேதனர்களான ஜீவாத்மாக்களை பகடக்காயானி விளையாடுறியே, நீயும் உங்கள் ஆத்துக்காரரும் ஒரு பரமபதம்னு ஒரு விளையாட்டு விளையாடுறேள், கர்மாங்கிற தாயக்கட்டையை போடுறேள், திடீர்னு புண்ணியம் பண்ணிட்டோன்னா நாங்கள் ஏணி ஏறுறோம், பாவம் பண்ணிட்டோன்னா பாம்பு வாயிலாகப்பட்டு கீழே விழறோம், ஆனால் உன் கருணை இருந்தாதாமா நாங்கள் நூறுங்கிற இடத்துல பரமபதத்துக்கு போக முடியும். பஷ்யந்தி சுஷ்ருதிஷு பரிதஹ சூரி பிருந்தேன்ன சார்த்தம் மத்தியே கிருத்ய த்ரிகுண பலகம் நிர்மித ஸ்தான பேதம் விஸ்வாதீஷ பிரணயினி சதா விப்ரமத்யூத விருத்தௌ அசே அக்ஷசார பிரச்சாரம்னு எடுக்கிறார். என்ன அழகுன்னா டைஸுக்கு அக்ஷசாரம்னு பேர். அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டே வர்றார். இப்போ மகாலட்சுமி திருமுகம் ஜாஜ்வல்யம் மாறுது. என்ன அழகா நம்மளை ஸ்தோத்திரம் பண்ணுறான். அப்படி மலர்ந்துட்டே வருது. யஸ்யாம் யஸ்யாம் திசி விஹரதே தாயார் கண்ணால் பார்க்குறா. யஸ்யாம் யஸ்யாம் திசி விஹரதே எந்த கண்ணால் பார்க்குறா? ததிங்கித பராதீனகாங்கிற கண்ணால் பார்க்குறா. யஸ்யாம் யஸ்யாம் திசி விஹரதே எந்த கண்ணால் பார்க்குறா? எந்த கண்கள் அன்னு வேடுவச்சேரியில் இருந்த குகப்பெருமானுக்கு அருள் புரிந்ததோ, எந்த கண்கள் சுக்ரீவனை புஷ்பக விமானத்திலிருந்து கீழே பார்த்து ராமசக்கியத்துக்கு வழிவகுத்ததோ, எந்த கண்கள் விபீஷணன் சத்துர் ராட்சசாளோட லங்கையை கடந்து பாரத பூமிக்கு போகும்போது பார்த்ததோ, அந்த கண்கள் யஸ்யாம் யஸ்யாம் திசி விஹரதே எந்த கண்கள் அந்த பாஷ்யக்காரரை இந்த ஸ்ரீரங்கத்திலேயே இருன்னு சொன்னதோ அந்த கண்கள் யஸ்யாம் யஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டிஸ்த்வதியா தஸ்யாம் தஸ்யாம் அகம் அகமிகாம் சரஸ்வதி மதி சமிருத்தின்னு ஏழு தாசி பெண்கள் காத்துன்னு இருப்பாளாம். தாயார் மட்டும் யார் பக்தனியாவது பார்த்துட்டு அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டா, ஐயோ தாயார் என்ன பார்த்துட்டா, நான் தான் போவேன் நான் தான் போவேன்னு ஒத்தருக்கு ஒத்தர் சண்டை போட்டு போகலாம். அகம் அகம் நான் போவேன் நான் போவேன். அகம் அகமிகாம் யஸ்யாம் யஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டிஸ்வரியா தஸ்யாம் தஸ்யாம் அகம் அகமிகாம் தன்வதே சம்பதோகாஹ யோகாரம்பத்வரித மனசா டப்புன்னு ஒரு சத்தம் கேட்கறது பிராமணருக்கு. என்னையா இங்க வச்சுட்டானா பாம அப்படின்னு போய் பார்த்தா பேக்கெட்ஸ் ஆஃப் 22 கேரட்டா எது வஸ்தி 24 இந்த பேங்க்லலாம் விற்கிறான் பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் என்வலப்போட கிளீனாக வருது. 24 கேரட் கேன் பி கன்வெர்டட் இன் எனி ஷாப் அப்படின்னு காயின்ஸாக விழருது. யோகாரம்பத்வரித மனசா யுஷ்மத் ஐகாந்த யுக்தம் தர்மம் பிராப்தும் பிரதமமிஹயே தாரயந்தே தனாயாம். இந்த வடக்குலலாம் சப்படுப்பாடு கேம்பா கூரையை பிச்சு கொட்டுறதும்பா, அதுதான் குட்டி தான். இதில் ஒரு பெரிய சர்ச்சை என்னென்னா, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நம்ம தேசிக சம்பிரதாயத்திலே பல ஆச்சாரியால் இந்த ஸ்ரீஸ்துதியை ஸ்ரீரங்கத்தில் தான் ரங்கநாயகி தாயார் முன்னாடி எழுதினதாக சொல்கிறா. சில பேர் வந்து காஞ்சிபுரம்ங்கிறா, இல்லை எது போட்டி எல்லாம் நமக்கு எல்லாம் ஒரே தாயார் தான், ரங்கநாயகியும் நமக்கு முக்கியம்தான், பெருந்தேவி பெருந்தேவியை பார்த்தா பெருந்தேவி பிடிச்சிருக்கு, எங்கள் ரங்கநாயகி தாயாரை சேர்த்தியில் பார்த்தா அவளையே அப்படியே ஆற்றுக்கு கூட்டுன்னு போயிடலாமான்னு இருக்கு, யாருக்கு சப்போர்ட் பண்ண? ஆனால் இதில் ஒரு பெரிய சுவாமிகிட்ட போய் கேட்டேன், சுவாமி எது சுவாமி ட்ரூ? இப்போ நான் தேசிக சரித்திரம் சொல்வேன் மாட்டிப்பேன்,
நான் ஸ்ரீரங்கத்துக்காரா வந்தால் எங்கள் ஊரும்பா, காஞ்சிபுரக்காரா எங்கள் ஊரும்பா, நான் தைரியமாக சொல்லிவிடுவேன் லக்ஷ்மிபுரம்னு விடுவேன் இல்லையா. எது பண்ணுறதுன்னு கேட்டால் அவர் சொன்னார், இதில் ஒரு பெரிய விஷயம் தேசிகன் என்ன பண்ணியிருக்கார், கடைசியாக முடிக்கும்போது மாதா தேவி த்வமசி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாத சோஹம் ஜனனி யுகயோ ஏக லக்ஷ்யம் தயாயாஹ தத்தோ யுஷ்மத் பரிஜனதயா தேசிகைர் அப்யசத்வம் கிம் தே பூய பிரியமிதி கிள ஸ்மேரவக்த்ரா. ஸ்மேரவக்த்ரானா ப்ரொஃபைலில் ஸ்மைல் பண்ணுறவோன்னு அர்த்தம். இப்படி சைடில் போனேன்னா சிரிக்கிறாப்புல இருக்கும் தாயார், அப்படி ஒரு அழகான சிரிப்பு. அதுக்கு அந்த சுவாமி சொன்னார், காஞ்சிபுர தாயார் ஒத்திக்கு தான் அந்த ஸ்மேரவக்த்ரா இருக்கும், நீங்கள் சைடில் போனேன்னா சிரிக்கிறாப்புல இருக்கும், அதனால இது காஞ்சிபுரம். ஸ்மேரவக்த்ரா விபாசி கல்யாணானாம் அவிகலநிதி காபி காருண்ய சீமா. கருணைக்குன்னு ஒரு எல்லை இருந்து தானே அது தாயாராம். பெருமாள்லாம் பாவம் அவர் ஸ்டார்டிங்லேயே இருக்க, அவர் ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட், ஆனால் கருணைக்குன்னு எல்லை இருந்துதானே தாயாராம். கல்யாணானாம் அவிகலநிதி காபி காருண்ய சீமா நித்யாமோதா நிகமவசசாம் அவுளி மந்தாரமாலா சம்பத் திவ்யாம் மது விஜயின சந்நிதத்தாம் சதாமே சைஷா தேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனு. அப்போ வரதராஜர் அங்கேருந்து, ஓய் சுவாமி இல்லை அவளையே இடம் பாடுவரா, என்ன பாட மாட்டீரா, கம் ஹியர். காஞ்சிபுரத்தில் எப்படின்னா முடியறதோ இல்லையோ நீங்கள் பிராட்டி சன்னிதியை தாண்டி தான் போகணும் பெருமாளை சேவிக்கிறதுக்கு. அது எப்படின்னா அழிசிங்கர் சன்னதி இருக்கும், நரசிம்ம சன்னதி தாண்டி நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே போனோம்னா தாயார் சன்னதியை தாண்டி தான் அங்கே போகணும். தேசிகன வெயிட் பண்ணி மலைக்கு மேலே உட்காந்துருக்கு, அத்திகிரிக்கு மேலே, எங்கள் தாயார் இங்கே இருக்கா, இரு ஐ எம் கம்மிங். பெருமாளுக்கு ஒரே சந்தோஷம், வரதராஜனுக்கு இப்போ நம்மளை பாட போகிறாருன்னு. காலங்கார்த்தால் 7:30 to 7 o'clock கூப்பிட்டுட்டார் வரதராஜர் தேசிகனை. தேசிகன் போனார், தாயாரை பாடப்படாது ஒன்றை பாடுன்னு சொல்லணும் வந்திருக்கேன், ஐ நோ யுவர் சீக்ரெட் அப்படின்னார் வரதராஜன். என்ன என்ன என் சீக்ரெட் என்ன, ஐ எம் மை லைஃப் இஸ் அன் ஓப்பன் புக். எல்லாரும் அப்படி தானே சொல்கிறேன், என் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம், யார் வேணாலும் படித்து கொள்ளலாம், திறந்து பார்த்தா தான் எவ்வளோ ஸ்கேம் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் வரதராஜர் சொல்கிறார், ஐ மை லைஃப் இஸ் அ ஓப்பன் புக், கிடையாதுப்பா, யூ ஹவ் பீன் காட் ரெட் ஹேண்டட். எப்படியா ரெட் ஹேண்டட் அப்படின்னா, உன் கழுத்தை பாருன்னார் வரதராஜர். பட்டரை பார்த்து ஒரு கண்ணாடியை கொடு அப்படின்னார். கண்ணாடியில் பார்த்தா பெருமாள் கழுத்தில் பெருந்தேவி தாயார் வளையல் ரேகை தெரியுறதும். என்ன பாடப்படாதுன்னு சொல்லிட்டு ராத்திரி முழுக்க தாயாரோடு படுத்துன்ட்டு நான் பாடினா மட்டும் உனக்கு பொறாமையா, வரதராஜ பஞ்சாஷத். அனிபிருத பரீரம் பைராகிதாம் இந்திராயா கனகவலய முத்ரா கண்டதேசே ததானஹ பணிபதிசயனியா புத்திதஸ்த்வம் பிரபாதே வரத சததம் அந்தர்மானசம் சந்நிதேயா. அப்படியே அந்த 24 படி தாண்டும்போது தேசிகனுக்கு அழுக வருமா. இன்றைக்கும் நீங்கள் தேசிகன் தூப்புலேருந்து ஏழை பண்ணி வருவா வரதன் சந்நிதிக்கு, அப்போ அந்த 24 படி தாண்டினோடனே தேசிகன் திருமுகத்தில் வேர்வையை பார்க்கணும், அவ்வளோ ஒரு ஆசை வரதனை சேவிக்க போகிறோமேன்னு. கண்டவாற்றால் தனதே உலகன நின்னான். பெருமாள் நிற்கக்கூடிய கோலத்தை பார்த்தாலே ஜகத்துக்கு சுவாமித்வமும் ஈஸ்வரத்வமும் சேஷிபாவமும் அவங்கிட்ட இருக்கும்னு தெரியுமாம். வரதராஜ பஞ்சாஷத் பாடும்போது தேசிகன் சொல்றார், நிரந்தரம் நிர்விஷத் நிர்விஷதஸ்த்வதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தா பதம் ஆபிரூபியம் சத்தியம் ஷபே. நான் சத்தியம் பண்ற வரதா, சத்தியம் ஷபே வாரண சைலநாத வாரண யானை ஹஸ்த வாரண சைலநாத அத்திகிரி பெருமாளே வாரண சைலநாத வைகுண்டவாசே பீ. ஒருவேளை வைகுண்டம் கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம், நமே பிலாஷா காஞ்சிபுரம் தான் வரதம் தான் எனக்கு வேணும்னாராம். ஆனால் இதில் ஒரு பெரிய கேள்வி, வைகுண்டத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டா அவர் முக்தாத்மா வாக மாட்டார், பத்தாத்மா வாயிடுவார். ஆனால் நம்ம இன்னைக்கு தேசிகனுக்கு திருமஞ்சனம் பண்ணுறோம், கட்டியம் படிக்கிறோம், அதை படிக்கிறோம், இதை படிக்கிறோம்,
எப்படி சுவாமி படிக்கிறோம்னு கேட்டால், திருக்குடந்தை ஆண்டவன் இதுக்கு ஒரு ஆச்சரியமாக ஒரு விளக்கம் சொல்லுவார். என்னன்னா, தேசிகன் வைகுண்டத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லலை, வைகுண்ட வாசே பீனர், வைகுண்டத்தில் இருக்க மாட்டேன்னர். அர்த்தம் என்னென்னா, நான் போயிடுவேன், ஏன்னா பரநியாசம் பண்ணிட்டு இருக்கேன், ஆச்சாரியன் அனுகிரகம், பெருமாள் அனுகிரகம், தாயார் அனுகிரகம், வைகுண்டம் போயிடுவேன். ஆனால் போயிட்டு அங்கே இருந்து பார்ப்பேன், அங்கே இருக்கிற பெருமாள் எங்கள் வரதன் மாதிரி இருந்தால் அங்கே இருப்பேன், இல்லாட்டா வந்துடுவேன் அப்படின்னாராம். இது வரைக்கும் வரலேன்னு திருக்குடந்தை ஆண்டவன், ஏன்னா அங்கே இருக்கிற பெருமாளும் வரதன் தான். வைகுண்டவாசேபி நமேபிலாஷா. அப்போதான் ஒரு ஆச்சாரியனுக்குரிய லட்சணங்கள்லாம் சொல்லிண்டே வரார். அப்படி சொல்லிண்டு வரும்போது ஒரு கட்டம் வருது, அப்படி காஞ்சிபுரத்திலேயே வரதனையே அனுபவிச்சுன்னு வரார். இவர் வரதனில் இவ்வளவு ஈடுபாட்டு கொண்டிருந்து வரதராஜ பஞ்சாஷத் பாடியிருந்தா, அதை சேவித்த அதை படித்த அப்பை தீட்சிதருங்கிற சைவர் அத்வைத்தி வரதராஜஸ்தவத்தில் பாடுறார், எனக்கு முன்னாடி இருந்தவாள்லாம் இந்த பெருமாள் எப்படி அனுபவிச்சிருக்கா. அப்போது அப்பை தீட்சிதர் எடுக்கிறார், அந்த சந்நிதிக்குள்ளே போகும்போது இன்றைக்கும் அஸ்வமேத யாகத்தில் வச்ச புரடோஷத்தின் வாசனை வருமா. பட்டர் எடுத்தார், இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாளை சேவிக்க போனால் வெண்ணெய் நாற்றம் வீசுமிரே, வெண்ண வாசனை அடிக்குமா. ஏன்னா படுத்துட்டு இருக்க பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் கிருஷ்ணர், உற்சவமூர்த்தி ராமர்னு சம்பிரதாயம், படுத்துட்டு இருக்க பெருமாள் கிருஷ்ணர். அதனால்தான் ஸ்ரீபாஷ்யக்காரர் கத்தியம் பாடும்போது உதரபந்தனன்னு பாடினார், கிருஷ்ணரை இடைச்சி கட்டினா இல்லையா யசோதை, அந்த இடைச்சி கட்டின தழும்பு இன்னும் ரங்கநாதர் இடுப்பில் தெரியுமா, அதை இவ அழகாக வேஷ்டியால் மறைச்சிருப்பாளாம். ஏன்னா அது தெரிஞ்சு விடுத்தானே எல்லாரும் கிண்டல் பண்ணுவானே, என்னவோ பெரிய ஆள் மாதிரி படுத்துட்டுருக்க, உன தானே அவங்க அம்மா கட்டி போட்டா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாளாம், அதனால் அதை மறைச்சி வச்சுருக்காளாம். அங்கே வெண்ணநாற்றம் வீசும், இங்கே புரடோஷத்தின் வாசனை அடிக்கும் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யக்காரன் நிர்வாகம். என்னன்னா, சுவாமி தேசிகன் முனிவாகன போகத்தில் ஒரு ஆச்சரியமாக ஒரு விளக்கம் நாளைக்கு அது சொல்லுவேன். ஒரு இடம் படுத்துட்டுருக்க பெருமாள் எங்கள் ஸ்ரீரங்கத்தில் அவருக்கு எவ்வளோ கை, ஹோ மெனி ஹேண்ட்ஸ், ரெண்டு. நீங்கள்லாம் பார்த்தபோது ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்ததா, எவ்வளோ எவ்வளோ இருந்தது, நீங்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ இருந்தது, படுத்துட்டுருக்க பெருமாளுக்கு எவ்வளோ, சுவாமி ஏதாவது சொன்னால் நீ ஏதாவது பிடிப்பீர், வேணும்னுட்டே நாங்கள் சொல்கிற ஆன்சரை ரிஜெக்ட் பண்ணணுங்கிறதுக்காகவே கேள்வி கேட்குறேன், யூ வி நோ யுவர் ராஜ்யசபா ரூட், ஆ பில் பாஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே நீ இருக்கீர், ஆ எவ்வளோ கை, படுத்துட்டுருக்க பெருமாளுக்கு ரெண்டு. எந்த படுத்துட்டுருக்க பெருமாள் கையில் சங்கு சக்கரம் இருக்கும், இந்தளூர், ஆ வெரி குட், பரிமள ரங்கநாதன் இல்லையா சங்கு சக்கரத்தோடு இருப்பார். ஆனால் அமலநாதி பிரான் திருப்பானாழ்வார் பாடினது எந்த பெருமாள் மேலே, அது எந்த ஊர், ஆ ஸ்ரீரங்கம், அங்கே எவ்வளோ கை, ரெண்டு. அங்கே சங்கு சக்கரம் இருக்கா படுத்துட்டுருக்க பெருமாள் கையில், இல்லை. ஆனால் சுடி சங்குரு ஆழியேந்தின்னு பாசம் கரெக்டாக அமலநாதி பிரான்ல சங்கு சக்கரம் தரிச்சுருக்க பெருமாள்னு பாடியிருக்கார் திருப்பானாழ்வார். இதுக்கு என்ன விளக்கம், இல்லை சுவாமி அப்போ திடீர்னு பெருமாள் அப்படி கை காமிச்சிட்டு மறைச்சி வச்சுட்டார் உள்ள, அவர் சும்மா ஆ கிருஷ்ணாவதாரமாக இருக்கிறபடியால் கிருஷ்ணர் அப்படி ரெண்டு கையை மறைச்சி வச்சுருப்பார். ஏன்னா இதுக்கு ஒரு பெரிய ஐதிஹ்யம் உண்டு, அப்பூச்சி காட்டுதல்னு பெரியாழ்வார் எடுத்தார். அப்பூச்சி காட்டுதல்னா பயமுடுத்துறது, இப்படி கண்ணை மூடின்ட்டு அந்த ரெட் கலரை காமிச்சு டே பூதம் வந்திருக்கேன்டா அப்படின்னா பக்கத்தில் இருக்க குழந்தைகள்லாம் பயப்படும். கிருஷ்ணர் என்ன பண்ணுவாராம், அப்பூச்சி காட்டுவாரா, ஆனால் எப்படி அப்பூச்சி காட்டுவாராம், பின்னாடியிலேருந்து திடீர்னு சங்கு சக்கர கையை காமிச்சிட்டு பண்ணுவாராம். அதனால் அவள் சொன்ன ஆன்சர் என்னென்ன, கிருஷ்ணாவதாரம் பெருமாள் படுத்துன்னு இருக்கார், கிருஷ்ணர் திடீர்னு சங்கு சக்கரம் காமிச்சிட்டு மறைச்சிருப்பார், அது ஒரு ஆன்சர். ஆனால் இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, அர்ச்சாவ விக்கிரகங்கள் பேசாது. திடீர்னு நம்ம கோவிலுக்கு போகிறோம், எல்லா தப்பும் பண்ணிவிட்டு கோவில் போகிறோம், எந்த தைரியத்தில் போய் பெருமாள் எதிர்க்க நிற்கிறோம், அவர் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாருங்கிற தைரியத்தில், இல்லை எல்லா தப்பும் பண்ணிட்டு போய் நீ தானேடா இன்றைக்கி நீ கார்த்தால் இப்படி பண்ணேன்னு கேட்டுவிட்டானா வருவோம் கோவிலுக்கு, யோசிச்சு பாருங்களேன். இப்படி ஃபார் அ சேஞ்ச் இப்போ கர்ப்பகிரகத்துக்கு போகும்போது திருவேங்கடமுடையா நம்மக்கிட்ட பேசுகிறார், எல்லாத்திற்கே ஓப்பனாக கேட்குறாரு, நீ தானேடா நீ கேமாத்தினே இல்லையா, எவ்வளோ அவள் என்ன பண்ணுறா 8000 கோடி கேமாற்றி திருவேங்கடமுடையான்கிட்ட போய் ஒரு வைரக்கிரீடம் கொடுத்துட்டு வந்துடுவா திருப்பதியில், இல்லை திடீர்னு வைரக்கிரீடம் கொடுக்கும்போது இதை பாரு இந்த வைரக்கிரீடத்தை விற்றுட்டு பேங்க்குக்கு என்னெல்லாம் கட்டணுமோ அதெல்லாம் போய் கட்டு அப்படின்னு சொல்லிவிட்டா என்ன பண்ணுறது இல்லையா, அந்த தைரியத்தில் இருக்கும். அர்ச்சா விக்கிரகத்துலேயும் இப்படி கை வராது, கிருஷ்ணாவதாரத்தில் வரும், ஆனால் படுத்துனுக்க பெருமாளில் வராது. ஆனால் ஆழ்வார் சங்கு சக்கரங்கிற, இல்லை சுவாமி அவர் என்னென்ன மூலவரை பாடும்போது அப்படி டக்குன்னு கண்ணு உற்சவர் மேலே பட்டிருக்கும், உற்சவருக்கு சங்கு சக்கரம் இருக்குது அதை பாடியிருப்பார். இப்படிலாம் ஆழ்வார் வந்து இங்கே பாதி அங்கே பாதி இல்லை கண்ணெல்லாம் அடிக்க மாட்டார் அவர்,
ஒரே ஒரே ஃபோக்கஸ் தான். இதுக்கு என்ன விடை யாரும் கொடுத்ததில்லை. முன்னாடி பல வியாக்கியாத்தாக்கள் பெரியவாச்சான் பிள்ளை வாழலாம் பண்ணியிருக்கா, ஆனால் தேசிகன் தான் இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அது நாளைக்கு நான் சொல்கிறேன். அது இப்போ மேலே கதை நகரணும். இதை நீங்கள் சஸ்பென்ஸ் யோசிச்சுன்னு வாங்க. நீங்கள் போய் யோசிக்கணும். புக்கை ரெஃபர் பண்ணக்கூடாது, யாரையும் கேட்கக்கூடாது. நீங்கள் யோசிக்கணும். அர்ச்சா விக்கிரகம் பேசாது. கிருஷ்ணாவதாரமாக இருந்து தானே சங்கு சக்கரம் மாமி சொன்னது ஓகே, ஆனால் அர்ச்சா விக்கிரகம் பேசாது. எங்கேயோ மாட்டின்ட்டு இருக்கு சுவாமி, இது எங்கேயோ ப்ராப்ளம். ஆழ்வார்க்கு ஏதோ மஞ்சள் காமாலை மாதிரி இருக்கும் போல இருக்குது. அதனால் பார்க்குற இடமெல்லாம் சங்கு சக்கரமாக தெரிஞ்சுக்கு. ஏன்னா நம்மாழ்வார் என்ன சொல்கிறார், எங்கனேயோ இது கங்குலும் பகலும் கண்துயிலறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்ன கை கூப்பும். அந்த பெண்ணுக்கு கண்ணே ஒழுங்காக தெரியலையா, அழுது அழுது. எங்கேயாவது ஃபோட்டோவில் கூட சங்கு சக்கரம் பார்த்துட்டார்னா பெருமாள் தான் வந்திருக்காருன்னு நினச்சி கை கூப்பிடலாம். அந்த மாதிரி திருப்பான ஆழ்வாருக்கும் கொஞ்சம் பயம் வந்துருத்தோ, அதுதான் இல்லை. அவர் ரொம்ப கிளியராக பாடுறார். பத்து ஆழ்வார் பத்து பாசுரம் பாடிட்டு மத்தொன்னினை காணான்னு வைகுண்டத்துக்கு போயிட்டார். ரொம்ப டக்குன்னு வந்த, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்து கிளம்பி விட்டார் திருப்பான ஆழ்வார். அதனால் என்ன நீங்கள் யோசிச்சு வைங்க. இது ஒரு பக்கம் ஆச்சா. ஆ இப்போ தான் மேஜர் டர்ன். இப்போ ஏதோ ஆன்சர். ஆ அது விடையார் பொழில் வேங்கடவன், கரெக்டு தான். அந்த வேங்கடவனை பாடுறார். ஆனால் வேங்கடவனுக்கே ஒரு பெரிய ப்ராப்ளம். அது என்ன தெரியுமோ, அவர் சங்கு சக்கரத்தை தொண்டைமான்கிட்ட கொடுத்துட்டார். அப்புறம்தான் பாவம் நம்ம ராமானுஜர் போய் ஃபிட்லாம் பண்ணிட்டு வந்தார். ஓகே, அப்போது பெருமாளுக்கு திருவேங்கடமுடையான பாடிந்தால் அங்கேயும் மிஸ்ஸிங் சங்கு சக்கரம் இல்லையா. யோசிச்சுட்டுருக்கா என்னது இது, விடை கிடைக்க மாட்டேங்கிறதே. சஸ்பென்ஸ் வைக்கலாமா இல்லாட்டா இன்றைக்கே உடச்சுடலாமா, இன்றைக்கே உடச்சுடலாமா இல்லாட்டா தூக்கம் வரமாட்டேங்கிறது. பெருமாளுடைய கையில் ரேகைகளில் சங்கு சக்கரம் இருக்கும். அது தேசிகன். நான் அந்த வரியை படிச்சுடுறேன். இன்றைக்கி சஸ்பென்ஸ் பிரேக் பண்ண உடைச்சபடியால் உங்களுக்கு நாளைக்கு வர வேண்டிய எபிசோடு இப்போவே அந்த வரியை படிச்சுடுறேன். பாருங்கள், இது தேசிகனுடைய முனிவாகன போகம் வியாக்கியானம். அதை அப்படியே சேவிக்கிறேன். நான் ஒன்று அர்த்தம் சொல்ல வேண்டாம். அவரே ரொம்ப கிளியராக எழுதியிருக்கார். கையினார் சுரிசங்கல் ஆழியர் திருக்கைக்கு ஆயுதமாகைக்கும் ஆபரணமாகைக்கும் போரும் என்னும் படி ஆர்ந்த சந்நிவேஷத்தை உடையதாய் வலம்புரியான வடிவாலே பிரணவ சந்நிவேஷமாய். இந்த பிரணவம்ங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியும். அது வாயை திறந்து நம்ம சொல்கிறது வழக்கம் இல்லை. அந்த சங்கம்ங்கிறது பிரணவ சந்நிவேஷமாய். சங்கம்ங்கிறது ரெப்ரசன்ஸ் பிரணவம். ஏன்னா தொண்டை, பெருமாளுடைய தொண்டை சங்கு கழுத்துன்னு பேர். நம்ம ஊர்லெல்லாம் நம்ம கபாலி என்ன சொல்கிறார், சங்கு அறுத்துரு வேங்கிறார், கரெக்டா. இது சங்கு கழுத்துன்னு பேர், கம்பு கிரீவம்னு பேர். இந்த பெருமாளுடைய சங்கை ஒத்த கழுத்திலேருந்து ரெண்டு வார்த்தைகள் வந்தது. ஒன்றுத்துக்கு பிரணவம்னு பேர், இன்னொன்றுக்கு அத அப்படின்னு பேர். ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருமாளுடைய தொண்டையிலேருந்து வந்தது ரெண்டு, பிரணவம் அத. அதனால தான் பிரணவம் வேதத்துக்கு மூலம், பிரம்மசூத்திரத்துக்கு அத மூலம். அதாதோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அதனால் அத. இந்த அத பிரணவம் சங்கு கழுத்திலேருந்து வந்திருக்கு. அதனால் அந்த பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சங்கம் பிரணவத்துக்கு எடுத்துக்காட்டாம். ஆச்சா, மேலே சொல்கிறார், சப்த பிரம்மமாய் நிரதிசய ஆனந்த ஹேத்துவான ஸ்ரீபாஞ்சஜன்யத்தையும். ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குமா பாஞ்சஜன்யம், ஹாப்பினஸ். ஏன்னா விளவிளேர்னு இருக்குது, சந்திரன் மாதிரி இருக்குது, வெட்டாது குத்தாது. அந்த சப்தமே நன்னா இருக்குது, சங்கநாதம். அதனால தான் ருக்மிணி கிருஷ்ணருக்காக காத்துன்னு இருக்கும்போது யோ வரமாட்டார் அப்படின்னு கிளம்பும் போது தேசிகன் எடுக்கிறார், துளசி கந்தம் பாஞ்சஜன்யஸ்ய நாதா. துளசி வாசனையும் பாஞ்சஜன்ய நாதத்தையும் கேட்டுதான் அவளுக்கு தெரியதான் கிருஷ்ணர் வரப்போறாருன்னு. அதனால நிரதிசய ஆனந்த ஹேத்துவான ஸ்ரீபாஞ்சஜன்யத்தையும் சங்க எடுத்தா. தானவ வன தாவாக்னி அரக்கர்கள் என்னும் காடை உடனே எரிக்க வல்ல சக்கரம். சங்க சொல்லிவிட்டா ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும்னு. தானவன தாவாக்னியாய் மனஸ்தத்துவ அபிமானியான திருவாழியாழ்வானையும் உடையாராய். சங்க பத்தி சொல்லிட்டார், சக்கரத்தை பத்தி சொல்லிட்டார் தேசிகன். அடுத்தது சொல்றார், இத்தால் மந்திரத்தையும் மனசையும் அனுகூல சிந்தைக்கு. மனசு
இந்த மனசு, புத்தி, அகங்காரம் இதெல்லாம் 24 தத்துவங்களில் வரும்போது சக்கரத்தை சொல்லுவா. அதனால தான் தேசிகன் எடுக்கிறார் மனந்திகிரியாய், அப்புறம் வந்து இது இருபூதமாலை வனமாலையாக அப்படின்னு ஒன்று ஒன்று மனம் திகிரியாக இப்படிலாம் எடுத்துட்டே வர்றார் இல்லையா. அந்த இடத்த சொல்கிறார், மனஸ்தத்துவ அபிமானியான திருவாழியான்வா ஆழ்வானையும் உடையராய் இத்தால் மந்திரத்தையும் மனசையும் அனுகூல சிந்தைக்கு அனுகுணமாக்கவல்ல உபகரணங்களை உடையவர் என்றதாயிற்று. இப்படிலாம் பண்ணுறபடியால் நமக்கு உபகாரகன், நமக்கு ஹெல்ப் பண்ணுறவர். ஏன்னா பெருமாள் ஒரு பக்கம் நம்மளை ஹாப்பி ஆக்கிறார். ஏன் ஹாப்பி ஆக்கிறார்? நமக்கு எதிரிகளாக இருக்கவாளை சக்கரத்தை வச்சு அழிக்கிறார். சக்கரத்தை வச்சு அழிக்கிறதுனால வினாசாயச்ச துஷ்கிருதாம், சங்கத்தை வச்சு காக்கிறதுனால பரித்ராணாய சாதுனாம். எப்போ சக்கரத்தை வச்சு வினாசாயச்ச துஷ்கிருதாம் நடந்ததோ, எப்போ சங்கத்தை வச்சு பரித்ராணாய சாதுனாம் நடந்ததோ, இந்த ரெண்டும் நடந்தபடியால் தர்மசாம்ஸ்தாபனார்த்தாய, அதனால் தர்மசம்ஸ்தாபனம் நடந்துடுத்து சொல்கிறார். உபகரணங்களை உடையவர் என்றதாயிற்று. திவ்யாயுத ஆழ்வார்கள் பெரிய பெருமாளுடைய திருக்கை ரேகைகளிலே ஒதுங்கி கிடந்து, இந்த ரெண்டு ஆயுதங்களும் பெருமாளுடைய திருக்கை ரேகைகள், ரேகைனா தெரியறது இல்லையா, அந்த ரேகையில் அடங்கியிருக்கோம். நீங்கள் நன்னா போய் ரங்கநாதரை போய் சேவிச்சல்னா சங்கு சக்கர ரேகை கையில் தெரியுமோ? இது யாரும் சொல்லலை, தேசிகன் மட்டும் நோட்டீஸ் பண்ணுறார். அது எப்படி சுவாமி அவருக்கு மட்டும் விழுறதுன்னா, அவர் வழி தனி வழி. அதனால் ரேகைகளிலே ஒதுங்கி கிடந்து பெருமாள் திருமேனியிலே தோன்றி நிற்பார்கள். தே வில் பி கிளியர் டு பீப்புள் ஹூ சி காட் இன்சைட் தெம். அது இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது. இப்போ நீங்கள் போய் தேடினேன்னா கிடைக்குமோ? கிடைக்காது. ஏன்னா அந்தர்ஜோதிர் கிமபியமினாம், யார் உள்ளுக்குள்ளே பெருமாளை நினைக்கிறாளோ அவளுக்கு பெருமாள் சங்கு சக்கரத்தை காமிப்பேன். எனக்கு இது வரைக்கும் காமிக்கலை அப்படின்னு சொல்கிறேன். என்ன காமிக்கலை? பெருமாளே அப்படி இப்படி போனால் ஒழுங்காக அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளே தள்ளி விட்டுடுறா, அதனால் அது ஒரு கஷ்டம். அதனால் பார்த்தாலும் ஒன்று புதுசாக ஒன்று பார்த்துட போகிறதில்லை இல்லையா. கரெக்டாக அப்போ தான் ஒரு கரப்பு ஏறுறது தெரியும் நம்ம கண்ணுக்கு. ரேகையெல்லாம் தெரியறதையோ இல்லையா, அது தெரியும் கரெக்ட் கண்ணுக்கு. அதனால் தேசிகன் இப்படி காஞ்சிபுரத்தில் இருந்து வருகின்றார். ஆச்சா, இப்போ தான் ஸ்ரீரங்கத்தில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஸ்ரீரங்கம் இஸ் இன் அ பிட் ப்ராப்ளம். 8:40 ஆகிடுது. இன்னொரு 5 நிமிஷம் சொல்லிவிட்டு விட்டுடுறேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தோம். ஆனால் ரொம்ப நாளையே எடுத்தானே, வயசானவா போய் சாப்பிட்டுட்டு மருந்து சாப்பிட்டுட்டு மாத்திரா பலம் மாத்திரையை சாப்பிட்டுட்டு எப்போ, அதனால் இங்கே 5 நிமிஷம். ஸ்ரீரங்கத்தில் அத்தியனோத்சவம், பொதுவாக நம்ம எல்லா கோவிலையும் பண்ணுறோம். அந்த காலத்தில் ஃபேமஸ் அத்தியனோத்சவம் ஸ்ரீரங்கத்தில். ஸ்ரீரங்கத்தில் என்னென்னா, மார்கழி மாதத்தில் ஏகாதசி வருது இல்லையா, அந்த சுக்லபக்ஷ ஏகாதசியில் நம்ம என்ன பண்ணிடுறோம், அதுக்கு என்ன ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின நாட்கள் என்ன ஆகும்னா, திருமங்கை ஆழ்வார் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு போனார். என்னென்னா, இந்த வைகுண்ட ஏகாதசிலேந்து தொடங்கி, ஃப்ரம் த டே ஆஃப் வைகுண்ட ஏகாதசி ஃபார் அனதர் 9 days, நான் சொல்கிற கணக்கு புரியுறதா உங்களுக்கு, ஃபார் அனதர் 9 days, டோட்டலி 10 புரியுறதா. வைகுண்ட ஏகாதசியோட 10 நாள் அப்படின்னா 1 + 9 = 10 days. ராத்திரியில் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் முன்பு நம்மாழ்வார் சாதித்த திருவாய்மொழியை சேவிக்க வேண்டும், ரா வேளையில் சேவிக்க வேண்டும், 10 நாட்கள் சேவிக்க வேண்டும். அதனால் ராபத்து சேவிக்கணும். ஆனால் இப்போது ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார், நம்மாழ்வார் எங்கே இருக்கார், ஆழ்வார் திருநகரி. அந்த ஆழ்வார் திருநகரியிலேருந்து ஆழ்வாரை ஏழப்பழின் வரணும்னா ரொம்ப நாள் ஆகும். அதனால் என்ன பண்ணார், கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்னிக்கு ஆழ்வார், மற்ற க்ஷேத்திரங்கள்லேருந்து ஆழ்வார்கள்லாம் வரணும், எல்லா ஆழ்வார்களும் நம்மாழ்வார் சாதித்து திருவாய்மொழியை கேட்கணும் பெருமாளோடு சேர்ந்து. அதனால் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய ஆழ்வார் சென்னப்பட்டினம், மகாபலிபுரம், அங்கே காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பி போனோம். திருமழி ஆழ்வார் திருமழிசையிலேருந்து கிளம்பி போனோம். பெரியாழ்வார் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து கிளம்பி வரணும். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருமண்டங்குடியிலேருந்து கிளம்பி வரணும். திருவாலி திருநகரிலேருந்து திருமங்கை ஆழ்வார் கிளம்பி வரணும். திருவஞ்சிக்கலம் கேரளத்திலேருந்து குலசேகர ஆழ்வார் கிளம்பி வரணும். எல்லோரும் பாத யாத்திரையாக வரணும், ஸ்ரீரங்கத்துக்கு வரணும், 10 நாள் கேட்கணும். அதனால் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலேருந்து இவாள்லாம் நடந்து தோழிக்கினியானில் ஏறி வைகுண்ட ஏகாதசி கார்த்தால வந்து சேர்ந்துருவா.
பெருமாளை சொர்க்கவாசலில் சேவிச்சுட்டு பரமபத வாசலில் சேவிச்சுட்டு அன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து திருவாய்மொழியை கேட்பாள். இந்த காலத்தில் பிரபந்தம் சேவிக்க மாட்டான், ஏன்னா வந்துன்னு இருக்கார் பெருமாள். ஆனால் ஆழ்வார் வரும்போது ஆழ்வார்க்கு போர் அடிக்குமே. ஆழ்வார் நம்ம ஆழ்வாரை திரு ஆழ்வார் திருநகர்லேயும் ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டுன்னு வரும்போது வர வழியில் என்ன சேவிக்கிறதுன்னா, ஆழ்வார் சொன்னாராம் முதலாயிரத்தை சேவியுங்கோள். அதனால் முதலாயிரத்தில் இந்த திருப்பாவை திருப்பாவை நாச்சியார் திருமொழி அமலநாதிபிரான் இதெல்லாம் வந்துடும். அதில் இன்னொரு விசேஷம்னா, பெரியாழ்வார் சாதித்தது என்ன பிரபந்தம்? பெரியாழ்வார் திருமொழி. அப்புறம் அதுதான் தேசிக சம்பிரதாயத்தில் இல்லை, திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழிக்குள்ளேயே அடங்கிடுச்சு. பெரியாழ்வார் திருமொழியின் முதல் திருமொழி தான் பல்லாண்டு. தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் திருப்பல்லாண்டு தனி பிரபந்தம், பெரியாழ்வார் திருமொழி தனி பிரபந்தம். பாசுரம் ஒன்று மாதிரி இல்லை, இதில் முதல்ல அடங்கிடுச்சு அவ்வளோதான். அதனால் அந்த முதலாயிரத்தை சேவிச்சுண்டே வருவா. அது ஒரு பத்து நாள் நடக்கும். இப்போ ஆழ்வார் திருநகரிலேருந்து புறப்பட்டு இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின பத்து நாள் பகல் வேளையில் சேவிச்சுட்டே வருவா முதலாயிரத்தையும் பெரிய திருமொழியையும். பகல் பத்து திருவாய்மொழியை வந்து வைகுண்ட ஏகாதசி நாள் தொடங்கி அடுத்த ஒம்பது நாட்கள், ஒன்று ப்ளஸ் ஒம்பது பத்து நாள் சேவிப்பா. அது ரா பத்து. கடைசி ஒரு நாள் விஞ்சிருக்கு பாருங்க, அது இயற்பா. இந்த திருவாய்மொழி ஒன்று ப்ளஸ் ஒம்பது சொன்னேன் இல்லையா, ஒன்று ப்ளஸ் எட்டில் திருவாய்மொழி அடங்கிடும். இருபதாவது அந்த பத்தாவது நாளில் வந்து இயற்பா சேவிச்சிருவா. முதல்ல இருந்த பத்து நாளில் முதலாயிரம் பெரிய திருமொழி சேவிச்சிருவா. இப்போ முதலாயிரம் ஆயிடுத்து, பெரிய திருமொழி ஆயிடுத்து, திருவாய்மொழி ஆயிடுத்து, இயற்பா ஆயிடுத்து. ஆயிடுத்தா விஞ்சிருப்பது ஒன்று திருநெடுந்தாண்டகம். அது இயற்பால் வந்துடும். ஆனால் திருநெடுந்தாண்டகத்தை திருமங்கையாழ்வார் ஆழ்வார் திருநகரியிலேருந்து ஆழ்வாரை ஏழை பண்ணுறதுக்காக, ஏன்னா ஆதிப்பிரான் ஆழ்வாரை விடமாட்டேங்கிறார். ஐயோ என் நம்மாழ்வாரை கூட்டுன்னு போயிடுறேன், அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகம் தொடங்கி முதல் நாள், ரெண்டாவது நாள்லேருந்து பதினோராவது நாள் வரைக்கும் முதலாயிரம் பெரிய திருமொழி சொல்லி, பன்னெண்டாவது நாளாக இந்த கணக்குப்படி திருவாய்மொழி தொடங்கி கடைசி நாள் ஏற்பால முடிப்பான். இதுக்கு பகல் பத்து ரா பத்துன்னு, இதுக்கு தான் அத்யயன உற்சவம்னு பேர். ஆயிடுத்தா? இப்போ இந்த அத்யயன உற்சவத்தில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துட்டு ஸ்ரீரங்கத்தில். என்னென்னா, அத்வைத சம்பிரதாயத்தை அவலம்பித்த மகான்கள் வித்வான்கள் அவா வந்து சில அப்ஜெக்ஷன்ஸ் சொன்னான். என்ன சொன்னான்னா, வேதம் அப்பௌருஷேயம், ரிஷிகளால் கூட எழுதப்பட்டதை ஒழிய யார் சொல்லியிருக்கான்னு தெரியல, பகவானுடைய தொண்டையிலேருந்து வந்திருக்கு. அப்பௌருஷேயர் அபிவாக் பிரபஞ்சைகி, அந்த வேதம் கோவிலில் சேவிக்கலாம். இது கண்ட கண்ட ஜாதியை சேர்ந்த ஆழ்வார்கள் யாருன்னே தெரியாது, பர்த்தே தெரியாது. அவா சொன்ன பிரபந்தம் அதுவும் மொத்தத்தில் தமிழில் வேற இருக்குது, அதை எப்படி கோவிலில் சேவிக்கலாம்னு அத்யயன உற்சவத்தை நிறுத்த சொல்லிட்டான். முதல்ல தமிழில் இருக்குது, ரெண்டாவது எந்த ஜாதின்னு தெரியல, அதை சேவிக்கப்படாது. அதை எவ்வளவோ ப்ரொட்டெஸ்ட் பண்ணால் ஸ்ரீ வைஷ்ணவாள், அப்போ வந்து பிள்ளலோகாச்சாரியாள், அழகமண வாழப்பெருமாள் நாயனார், அதே மாதிரி கூட்டஸ்தராக இருந்த குரத்தாழ்வானின் கொள்பேரன் யாரு, சுதர்ஷன சூரி, அவர் காஞ்சிபுரத்தில் இப்போ இங்கே வந்துட்டார். அவரெல்லாம் ட்ரை பண்ணார், இல்லைப்பா ஆழ்வார்கள் ஜாதியை பார்க்கப்படாது, எந்த ஜாதியாக இருந்தாலும் என்ன, நல்ல விஷயம் எந்த ஜாதியிலேருந்து வந்தாலும் ஏற்றுக்கணும், எந்த மொழியாக இருந்தால் என்ன நல்ல மொழின்னு ஏற்றுக்கணும். அவளும் சொல்லி பார்த்தான். அவள் பெரிய கூட்டமாக இருக்கு, அத்வைத கூட்டம். இவளால் சமாளிக்க முடியல, சுதர்ஷன சூரிக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. இப்போ தான் சான்ஸ்னு அவள் என்ன பண்ணிவிட்டான், முதல்ல அத்யயன உற்சவம் கொண்டாடப்படாது, ஏன்னா அது முதல்ல தமிழில் இருக்குது, ரெண்டாவது ஏதேதோ ஜாதியில் பிறந்த ஆழ்வார்கள் சொன்னதாக இருக்குது, அதனால் இதெல்லாம் சேவிக்கப்படாது, மூணாவது இவ வீக் ஆகிட்டான் தெரிஞ்சோடனே அவள் என்ன சொல்லிட்டா, உங்கள் ராமானுஜ தரிசனமே தப்பு ஆகிடுத்தா. இப்போ விசிஷ்டாத்வைத்த ஆணி வேறு ஸ்ரீரங்கத்திலே கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சுடுத்து. ஆச்சாரியால் எவ்வளவோ ட்ரை பண்ணா, சுத பிரகாஷிக ஆச்சாரியா ஸ்ரீபாஷ்யத்தில் கரை குடித்தவர் ஆச்சு, முடியல. அப்போ தான் ஒரு லெட்டர் எழுதி அம்சா காஞ்சிபுரத்துக்கு, ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதஸ்ய விஸ்வக்சேனஸ்ய சாசனம் தத் பக்த பக்தானாம் சிரோபூஷணாது கதம். நாங்கள் கூப்பிடுறோம் நினைக்காத, ரங்கநாதரும் விஸ்வக்சேனரும் உன்னை கூப்பிடுறான், கிளம்பி வா.
இட் இஸ் டைம். நீ திருவஹீந்திரபுரத்தில் இருந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தது போகிறோம், காஞ்சிபுரத்தில் உட்காந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமாக எழுதினது போகிறோம், இங்கே ஆணி வேறே ஆடின்னு இருக்கு. தேசிகா புறப்பட்டு வா, அத்தியனோத்சவம் நின்று விட்டது, ராமானுஜ தரிசனம் இங்கே ஆணி வேறு அசக்கப்பட்டது, வா. அப்போ தான் தேசிகன் வரதன்கிட்ட போகிறார், வரதனை பார்த்து அழறார், அன்னைக்கு எங்கள் இளையாழ்வார்ங்கிற ராமானுஜர் இங்கே தான் உனக்கு கைங்கரியம் பண்ணின்னு வந்தார், ஆனால் ஸ்ரீரங்கத்தில் ஸ்தாபனம் பண்ணணுங்கிறதுக்காக பிரியா விடை எங்கள் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு நீ கொடுத்தாய் வரதா. அந்த ஸ்ரீபாஷ்யக்காரரின் சம்பிரதாயத்தில் வந்த இந்த அடியவனும் உன்னை விட்டு பிரிந்து செல்கின்றேன், ஆனால் மனசில் பயமே இல்லை, ஏன்னா நிர்பரஹா நிர்பயோஸ்மி, எவன் ஒருவன் உன்கிட்ட பரத்தை சமர்ப்பித்தானோ அவனுக்கு பயமே கிடையாது, நான் போயிட்டு வரேன், நீ எனக்கு வெற்றி சின்னம் நல்க வேண்டும்னு சொன்னாராம் வரதன். நீ எங்கு சென்றாலும் வெற்றியோடு இருப்பாய் தேசிகா. வரதனுக்கு தியாகராஜன் ஒரு பேருண்டு, ஏன்னா தியாகம் பண்ணுவர், அது தெரியறதே, பாஷ்யக்காரரை ரங்கநாதருக்கு தியாகம் பண்ணார், தேசிகனை ரங்கநாதருக்காக தான் தியாகம் பண்ணார். அந்த தியாகம் செய்த தியாகராஜன் ரங்காதிராஜன் ரங்கராஜனுக்காக தேசிகனை கொடுத்தார். தேசிகன் வெற்றி நடையோடு இப்போ கிளம்பி வரர் வீர நடையோடு ஸ்ரீரங்கத்துக்கு. நாளைக்கு தான் முக்கியமான வாதம், அத்வைதிகள் எதிர்க்க சததூஷணி வாதம் நடக்கிறது. இன்றைக்கும் நம்ம சொல்லும்போது தனியல்ல, பேச்சொன்றுக்கு சததூஷணியை பேசிய தேசிகனாள் எங்கிட்டியா தப்பு கண்டுபிடிக்கிற, எங்கள் பாஷ்யக்காரர் மதமாக தப்பு, உங்ககிட்ட 100 தப்பு இருக்கு பாரு, நான் எடுத்து ஓடுறேன்னு ஓடுறார் தேசிகன். திராணி திராணி திராகி திராகின்னு அவள் கதறி ஓடின திருஷ்யம் அதெல்லாம் நாளைக்கு என்ன. பாதுகா சஹசிரம்ங்கிற ஆச்சரியமான காவியம் சாதித்த திருஷ்யம் எல்லாம் நாளைக்கு, எல்லாம் நாளைக்கு ரொம்ப ஆச்சரியமான தினம். ஏன்னா இப்போ வந்து முதல் நாள் காஞ்சிபுரத்தை அனுபவித்தோம், ரெண்டாவது நாள் மூணாவது நாள் திருவஹீந்திரபுரத்தை அனுபவித்தோம், இன்றைய நாள் காஞ்சிபுரத்தை அனுபவித்தோம், நாளைய தினம் ஸ்ரீரங்கம், நாளனிக்கு சத்தியாகாலம் ஸ்ரீரங்கம் அனுபவிக்கணும். நீங்கள் எல்லோரும் வந்து நடத்தி தருமாறு பிரார்த்தனை. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.